ஆன்லைனில் வந்த கேள்விகள். குர்பானி ஆடு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமா, அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தால் போதுமா? நபிசல்லான்னு சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவருக்கு கடமை. எப்போ அந்த குடும்பத்தில் வேறு யாருமே சம்பாதிக்கலண்டா, உதாரணம் மனைவி சம்பாதிக்கலை, மகன் சம்பாதிக்கலை, மருமகளுக்கு தனி சம்பாத்தியம் கிடையாது, பிள்ளைகளுக்கு தனி சம்பாத்தியம் கிடையாது, அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் மீது மட்டும்தான் கடமை, அந்த குடும்பம் சார்பாக ஒரு ஆடு போதுமானது. எல்லாம் தனித்தனியாக சம்பாதிக்கிறாங்க, மக மாஷால தனியாக சம்பாதிக்கிறார், அவரால் குர்பானி அளவுக்கு சக்தி இருக்குது, மனைவி மாஷால அது தனியாக சம்பாதிக்குது, வியாபாரம் பண்ணது வீட்டிலேருந்து சரியத்துக்கு உட்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்குது. அந்த மாதிரி இருந்தால் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே குர்பானி கடமை. மொத்த குடும்பத்தில் கணவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறார், குடும்ப தலைவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறார், மற்றவங்க ஏன் சம்பாத்தியம் இல்லை, அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமானது. வீடு கட்டும் பொழுது ஏதாவது சுண்ணத்தை ஃபாலோ பண்ண வேண்டுமா, வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஏதாவது சுண்ணத்து உள்ளதா? இதுக்கெல்லாம் ஏன் ரசூல்லா சுண்ணத்தா நடைமுறை சொல்லலைனாக்கா, ரசூல்லாவும் சஹாபாக்களும் வீடு கட்டுறத வெறுத்தாங்க. நபிசுல்லாலும் சரி சஹாபாக்களும் சரி பெரிய பெரிய வீடுகள் கட்டுறத வெறுத்தாங்க. அதனால இதுக்குன்னு சுண்ணத்துலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அன்னைக்கு வாழ்க்கையின் லட்சியமே ஒரு வீடு கட்டிடணுங்க, வட்டிக்கு வாங்கியாவது, பேங்கில் வாங்கியாவது, ஹவுஸ் லோன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் லட்சியம் ஆகிட்டதுனால, அந்த தப்பான லட்சியத்துக்கு ஏதாவது சுண்ணத்துருக்குதா? அதுவும் எதுக்கு? அந்த வீட்டில் எந்த தீங்கு வந்துடக்கூடாது, 11 மாடி கட்டின மாடி இழுந்து விழுந்துடக்கூடாது கட்டிகிட்டு இருக்கும்போது, அதனால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போல்லாம் எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. நல்ல நீயத்தில் பெயர் வைத்து விட்டு பின்னர் அந்த பெயர் தவறு என்று தெரிந்தால் அதை மாற்ற வேண்டுமா? நீயத்து அடிப்படையில் விட்டு விடலாமா? கண்டிப்பாக அர்த்தம் பார்க்க வேண்டுமா? பெயர் வைக்கிறதுல என்ன பெரிய நீயத்து இருக்குது? பெயர் வைக்கிறது என்ன பெரிய நீயத்து இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறான பேர்லாம் மாற்றிருக்கிறாங்க, தப்பான அர்த்தம் உள்ள பேர்லாம் சரியாக மாற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் தப்பான அர்த்தமாக இருந்தால் அர்த்தம் பார்க்க தான் செய்யணும், தப்பான அர்த்தம் உள்ள பேராக இருந்தால் அது சரியான அர்த்தத்தை பேரை மாற்றிடணும். நாளை கேள்வி வரும், இந்த பேருக்கு என்ன அர்த்தம், இந்த பேருக்கு என்ன அர்த்தம், இந்த பேருக்கு என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளும் என்ன இளவியாவது எதையாவது ஒரு அரபியில், அரபி கூட இல்லாது ஏதாவது ஃபேஷனாக ஒரு வார்த்தையை பேர் வச்சிட வேண்டியது, பேர் வச்சதுக்கு என்ன அர்த்தம், நான் போய் டிக்ஷனரி தேடிட்டு உட்காந்துருக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இல்லைங்க அது அர்த்தம் தெரியலங்க, இல்லை என் பிள்ளைக்கு பேர் வச்சுருந்தேன் எப்படியா பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, அதனால் அந்த பேர் வைக்கிறதுக்கு அர்த்தம் கேட்டாலும் நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன், அது பெரிய வேலை. அது மெயினாக வந்து அரபியில் வந்து ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக இருக்கணும், ஸ்பெல்லிங் ஒழுங்காக இருக்கணும். இவங்க தப்பு தப்பாக அன்னைக்கு வந்து சொல்கிறார் ஹஜ்ரத் அப்துல் ஃபாஷித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றாரு. அப்துல் ஃபாஷித்தா அவர் ஸ்டைலாக சொல்கிறாரம்மா, ஃபேஷனாக ஃபாஷித், ஃபாஷித்னா கிறுக்கு பையன் அர்த்தம், உண்மை ஃபாஷித்னா முட்டால் கிறுக்கேன்னு அர்த்தம். என்னங்க அதுவும் அப்துல் ஃபாஷித் கிறுக்கனுடைய அடிமை, என்ன அப்துல் பாசித், பாசித்துங்கிறது அல்லாவுடைய அழகான பேர், அது பா கடைசி எழுத்து அப்துல் பாசித். இவங்க ப்ரொனன்சியேஷன் எதையாவது ஃபேஷனை வச்சு தொலைக்க வேண்டியது. ஃபாஷித், ஃபாஷித்துக்கு என்ன அர்த்தம், ஃபஷத்தனா முட்டா பையன் ஆனால் அர்த்தம், அவன் முட்டால் கிறுக்கு பையன் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி அன்னைக்கு வந்து கேட்டார் ஹஜ்ரத் இந்த ஜானியான் பேர் வைக்கலாமா, அழகாக இருக்குது, ஏன்னா இந்த ஜானியா மிர்சான் ஊற்றிருக்கா, அந்த ஜானியான் ஜானியான விபச்சாரின்னு அர்த்தம், ஜானியான விபச்சாரின்னு அர்த்தம், பொம்பளை பிள்ளைக்கு ஜானியா வைக்கலாமா, ஃபேஷனாக இருக்குது, நம்மளுக்கு இந்த ஸு உஃபு இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டில் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வரணும் ஃபேஷனாக. அது அப்படி தான் ஒருத்தர் ஒரு முறை அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்கு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, பேர் என்னங்க அப்படின்னு கேட்டால் முஜிரிமீன் வைங்க அப்படின்னாங்க. முஜிரிமீன் பொம்பளை பிள்ளைக்கு பேர் முஜிரிமீன் வைங்க, முஜிரிமீன்னா விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டவன் அர்த்தம், விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்படும் முஜிரிமீன் அர்த்தம். என்ன இந்த பேர் வைக்கிறீங்க, இல்லை எங்கள் அம்மா வந்து குரான்லேயே இந்த பேர் வருதா, குரானில் வரத்தான் செய்து விபச்சாரம் செய்து பெண்ணை வை கல்லால் எடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் முருஜிமீன் சொன்னா, முருஜிமீன் முருஜிமீன் முஜிரிமீனா பாவின்னு அர்த்தம், முருஜிமீன் முருஜிமீன் முருஜிமீனா வரதான் செய்து. அப்போ என்னங்க தப்பான அர்த்தங்க வைக்கக்கூடாதுங்க அப்படின்னா, இல்லை சார் எங்கள் அம்மா அதிகமாக குரான் ஓதுவாங்க, குரான் ஓதிட்டு போட்டோம் அதில் இந்த வார்த்தை வருது. ஏன் குரானில் இப்லீஸ் கூட வருது வைங்க, குரானில் இப்லீஸுங்க வார்த்தை குரானில் வைக்குது, குரானில் வருது இப்லீஸ் வைக்க முடியுமா, ஷைத்தான் வைக்க முடியுமா? அப்போ இல்லை மாற்றுங்க அப்படின்னா உள்ள போய் கேட்டு வந்து சொல்கிறாரு, அப்போ முருஜிமீன் ஃபாத்திமான்னு வைங்க, விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்ட ஃபாத்திமா. அப்போ இப்படி அர்த்தம் பார்த்தாகணுமா, பேரில் அர்த்தம் பார்த்து தாங்க ஆகணும். நீங்கள் அர்த்தம் இல்லாமல் வாயில் வந்த பேரெல்லாம் ஃபேஷன் ஆகுதுங்கன்னு கண்ட பேர் வச்சுரு. இப்போ என்ன இப்போ நெட்டில் தேடுறது, நெட்டில் தேட வேண்டியது பேர் என்ன, அந்த நெட்டில் என்ன பண்ணுவான், என்ன இளவையாவது ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு அர்த்தத்தை போட்டு வச்சுருப்பான், நம்ம உயிரை போட்டு வாங்க வேண்டியது, அது அரபியும் இருக்காது இரவியும் இருக்காது ஏதாவது ஒரு பாஷையாக இருக்கும், அது நம்ம உயிரை போட்டு வாங்க வேண்டியது, அர்த்தம் பார்த்து சொல்லுங்கள், அர்த்தம் பார்த்து சொல்லுங்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அழகான பேர்களை வைக்க பிள்ளைங்களுக்கு,
அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான பேர். அல்லாவுடைய 99 திருநாமங்களோட இணைச்சு வைங்க, அது ரொம்ப அழகான பேர். பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல அழகான சஹாபி பெண்மணி பேர் வைங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஃபேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற அதுலேயும் இப்போ ஏழை வரணுமா? ஏன்னா அல்ஃபாபெட்ல அப்போ தான் ஃபஸ்ட்டு வருவாரோ. நான் வந்து நான் ஏவில் வரீங்க, அப்போ அல்லா பிச்சை வைங்க, அது வைக்க மாட்டாங்க. அல்லா பிச்சையா? அது பழைய பேர். அல்லா பிச்சைலாம் வைக்கக்கூடாது அப்படிங்குவாங்க. அதனால் ஏழை வரணும், ஃபேஷனாக இருக்கணும். இப்படிலாம் பார்த்தா நாங்கள் ஒரு பேரராசி வாக்குற கடை தான் ஆரம்பிக்கணும். உட்காந்து தராவை தொழுகையில் இடையில் தஸ்பி ஓதுகிறார்கள், இது கூடுமா? பதவி சொல்லியாச்சு, கூடாது, பிதாத்து. இது ஒரு சில இறைச்சி கடைகளில் ஆட்டை இருக்கும் பொழுது களிமா சொல்லாமல் இருக்கிறார்கள், இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன? ஆடை இருக்கும்போது முதல்ல நீங்கள் களிமா சொல்லுங்கிறது தப்பான எண்ணத்தை மாற்றிங்க. ஆடை இருக்கும்போது களிமாலும் சொல்லக்கூடாது. பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர், எவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூணாம் களிமா, நாலாம் களிமா, அந்த களிமா, பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் ஆடை இருக்கும்போது சொல்லக்கூடிய. இல்லை அல்லாஹ் அக்பர் இல்லை, பிஸ்மில்லா மட்டும் சொன்னால் கூட போதுமானது. பிஸ்மில்லா மட்டும் சொன்னால் கூட போதுமானது ஆர்டர் இருப்பதற்கு. இதுதான் அல்லாட பேரை சொல்லி இருக்கிறது. இது மூணாம் களிமா சொல்லணும், நாலாம் களிமா சொல்லணும், அஞ்சாம் களிமா சொல்லணும், அப்போலாம் ஒன்றும் கிடையாது, களிமா சொல்லணும் கிடையாது. சரி, ஒருத்தர் பிஸ்மில்லாவே சொல்லாமல் அறுத்துட்டாரு, பிஸ்மில்லாவே சொல்லாமல் அறுத்துட்டாரு, கூடுமா? தாராளமாக கூடும். ஏன்னா இங்கே சட்டம், அவர் முஸ்லீமாக இருந்தால் போதும், முஸ்லீமாக இருந்தால் போதும், பிஸ்மில்லா சொல்லலை, கவனம் மறந்துட்டாரு, கூடுமா? தாராளமாக கூட சாப்பிட்லாம், எந்த தப்பும் கிடையாது. இல்லைனா இன்னைக்கு கோழி கடையில் பெரும்பாலும் கூட யாரும் பிஸ்மில்லா ஞாபகம் சொல்றதெல்லாம் இல்லை, அப்படியே வேட்டி மடிச்சுட்டு ரே ரே போடுறேன் அப்படின்டா இருப்பான், பானி விட்டா அப்படின்ட்டா இருப்பான். அங்கே பிஸ்மில்லா சொல்றான், ஏ சொல்லு கோழி வதப்படி, இதை அப்படி தண்ணி எடு, தண்ணி கட்டு, இப்படி சாக்குட்டா சாக்குட்டா அப்படின்ட்டு போடப்படுவான், அந்த கத்தியடு இந்த கத்தியடு இப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி பார்த்தா நமக்கு நிறைய கோழி ஹலால் இல்லாமல் போயிடும். அதனால அல்லாஹ் நம்மளை இறக்கப்பட்டு பிஸ்மில்லா சொல்லாடாலும் பரவாயில்ல, யாராக இருந்தால் போதும், முஸ்லீம் அறுத்தா போதும் அப்படின்னு அல்லாஹ் ராகத்தாக்கி வச்சிருக்கான். தேவபுந்தில் முஃப்தி சைசாப் தாம பரக்காத்தும் என்னோடய உஸ்தாது, அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. அவங்க மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், ஒரு கடையில் போய் இதுபாருப்பா ஒழுங்காக பிஸ்மில்லா சொல்லியாரு, அதே மாதிரி அந்த தோலை மிஷினில் போட்டு முடி எடுக்காத, எனக்கு தோலை உரிச்சு கொடு அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து நீ மிஷினில் போடாத, முடியை மட்டும் எடுத்து தராங்களே தோலோட, அந்த மாதிரி தராத, தோலை உரிச்சிட்டு எனக்கு தோத்துக்கு தான், அதே மாதிரி ஒழுங்காக பிஸ்மில்லா சொல்லியாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, பித்தக்பீர் இவ சரக் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரக்னா தோலை உரிக்கிறது. அவன் அப்படி அப்படியே அவன் 2 ரியால் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டிருக்கான் அரபுக்காரன். அவனுடைய அறிவை பாருங்கள், 2 ரியால் எக்ஸ்ட்ரா கொடு, எது பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு, சரி 2 ரியால் எக்ஸ்ட்ரா தரம்பா அருண்டவனை. இவன் என்ன பண்ணான், பித்தக்பீர் ஒரு சரக், பித்தக்பீர் ஒரு சரக்னு எடுத்துருக்கான். பித்தக்பீர் சரக்னா தக்பீர் சொல்லியாரு, தோலை உரிச்சு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு 2 ரியாலும் வாங்கி போட்டு பித்தக்பீர் சரக், பித்தக்பீர் சரகன்னு சொல்லி எடுத்துருக்கான். அது பார்த்துருக்காங்க, சரி என்ன பண்ண, இவனுடைய அறிவு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கறி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குழப்பம் நடக்குதுனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, நமக்கு அறுக்கிறது முஸ்லீமாக இருந்தால் போதும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை சொல்லிட்டான்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சட்டம் நீங்கள் 1000 பரிகாரம் செஞ்சாலும் அது ஈடாகாது. உதாரணமாக நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஒருத்தன் குளிப்பு கடமையான நிலையில், குளிப்பு கடமையான, குளிப்பு குடிக்க வேண்டியிருக்குது, ஆனால் ஓனர் கூப்பிட்டாரே ஜார் ஆரே ஜல்தி அப்படின்ட்டான், ஏஞ்சி குளிக்காமலாம் கடைக்கு ஓடியான்ட்டான். கடைக்கு ஒன்று தான் கோழியாக இருக்கிறான், குளிப்பு கடமையாக நிலைமையில் இருக்கிறான், வேட்டியை மடிச்சு கட்டி நிற்கிறான், பிஸ்மில்லா சொல்ல ஒன்றும் சொல்ல. ஆனால் பேர் என்ன பேர், பேர் என்ன பேர், அல்லா பிச்சை, காலேஷா, ஈலேஷா, ஏதோ ஒரு பேர் அறுத்துட்டான். இந்த கோழி சாப்பிட்லாமா சாப்பிட்லாமாங்க, என்ன குளிப்பு வேறு கடமையாக இருக்கிறாரு இருக்கே. அப்படி பார்த்தா நம்ம குளிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு வந்து சுத்தமாக அந்த கோழி இருக்கணும், கோழி அறுத்தாலும் கொடுக்கும், தப்பு கொடு தப்பு தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு பகரமாக அறுக்கிறது மட்டும் அது காஃபி அறுத்துட்டான், அறுக்கிற யார் அறுத்துட்டா, காஃபி அறுத்துட்டா, சே காஃபி அறுத்துட்டானே. இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம், இந்த கோழி அங்கேருந்து மக்கா கொண்டு போயிடுவோம், மக்காவில் போய் சம்சமால் கழுவி, சம்சம் தண்ணியால் கழுவி அதை சுற்றி, அந்த கோழியை சுற்றி 1000 உலமாக்களை உட்கார வச்சு ஒவ்வொரு உலமாவும் 1000 முறை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்ல வச்சு அதை நல்ல சுத்தமான பரிசுத்தமான ஒரு பெண் கையில் கொடுத்து, அந்த மாதிரி ரெகுலராக தஹஜ்ஜுத் தொழுகிறவங்க இபாதத்தான பெண் கையில் கொடுத்து, நீ பிஸ்மில்லா சொல்லி சமைச்சு கொண்டாமா, அந்தம்மா 1000 முறை பிஸ்மில்லா சொல்லி ஊதி சமைச்சு கொடுத்தா இது ஹலாலாகுமா, ஹலாலாகுமா? ஏன் அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தை செய்யாதனால. ஆனால் அதே நேரத்தில் குளிப்பு கடமையான நிலையில் ஒருத்தர் அறுக்கிறாரு, அறுத்து சமைக்கிற பொம்பளை யாருன்னு பார்த்தா அவள் மாதவிடாய் பொம்பளையாக இருக்கிறா, மாதவிடாய் பொம்பளையாக இருக்கிறா, அறுத்தவன் குளிப்பு கடமை இல்லாதவன், குளிப்பு கடமையானவன், பிஸ்மில்லாவும் சொல்லலை. சமைக்கிற பொண்ணு யாரு, பெண்ணு மாதவிடாவில் பெண்ணு சமைக்கிறா, சாப்பிட்லாமா
தபலமா தாராளமா சாப்பிடலாம். ஏன் அல்லாஹ் சொன்னாங்க ஷர்த் நிறைவேற்றினால. அல்லாஹ்வோட ஷர்த் நிறைவேறலன்னா அதுக்கு பரிகாரமா நீங்க 1000 மடங்கு இல்ல 10000 மடங்கு செஞ்சாலும் அந்த கோழி என்னாகாது. அல்லாஹ்வோட சட்டத்திற்கும் அதற்கு மனிதனால் ஏற்படுத்துற பரிகாரத்துக்கும் இதான் வித்தியாசம். ரயில் பயணத்தில் கால்களை கழுவுவது சிரமம் என்றால் மசாஜ் செய்யலாமா? சாக்ஸ் போட்டு மசாஜ் செய்யலாமா? ரயில் பயணத்தில் காலை கழுவு சிரமங்கிறதுக்கெல்லாம் மசாஜ் செய்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாதுங்க. ரயில் பயணத்தில் காலை கழுவு ஏன் சிரமம்? நார் ஆகும். ஒரு மாதத்தில் 15 நாள் 20 நாள் ரயிலில் போகிறேன், கால் ஊது செய்யத்தான் செய்கிறேன், காலை கழுவு தான் செய்கிறேன். அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம கற்பனை. ரயில் பயணத்தில் காலை கழுவு முறையாக கழுவுனா முறையாக தாராளமாக கழுவலாம், அதுக்கெல்லாம் மசாஜ் செய்ய அனுமதி கிடையாது. சாக்ஸ் போட்டிருக்காரு, சாக்ஸ் போட்டால் மசாஜ் செய்யலாமா அப்படின்னா சாக்ஸ் வந்து ஹுஃப் மாதிரி மோசான்னு சொல்லுவாங்க, மோசா போட்டுட்டு மசாஜ் செய்ய மாட்டா, தோல்லையோ லெதர்லையோ ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே மசாஜ் செய்து மார்க்கத்தில் அனுமதிடுது. சாதாரண சாக்ஸ் இருக்குதுல்ல துணி சாக்ஸ், இதை போட்டு மசாஜ் செய்யலாமாண்டா அறிஞர் மத்தியில் கருத்து வேறுபாடுறது. சில அறிஞர் சொல்கிறாங்க இல்லை அந்த எந்த சாக்ஸ் போட்டால் மசாஜ் செய்யலான்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ, ஒரு பிளாஸ்டிக் கவரால் சாக்ஸ் செய்கிறீங்க, ஒரு ரெக்ஸின் சாக்ஸ் செய்கிறீங்க, ஏன் இதெல்லாம் தண்ணி ஊற்றினா தண்ணி உள்ளே இறங்காது, இந்த கண்டிஷன் இருந்தால் தான் மசாஜ் செய்யலாம். சாக்ஸில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகிடும், தண்ணி உள்ளே இறங்கும். அதனால் வந்து இதில் மசாஜ் செய்யக்கூடாது. சில அறிஞர்களோட கருத்து, சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை சாக்ஸுக்கு மோசாக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் மசாஜ் செய்யலாம் அப்படின்றாங்க. மற்றபடி ரயிலில் கழுவுறதுக்கு சிரமங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் மசாஜ் சேர்த்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. என் மனைவி கர்ப்பமாக உள்ளார், 10 மாத காலத்திற்கு பிறகும் பால் குடி காலம் என்பதால் அப்போதும் நோன்பு வைக்க மாட்டார். இதற்கு பகரமாக 30 பேருக்கும் ஒரே நாளில் உணவு கொடுக்க வேண்டுமா அல்லது பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, நோன்பு வைக்க முடியலனா உணவு கொடுக்கறது எப்போன்னு சொன்னா நிரந்தரமான நோயா இருக்குது. நிரந்தரமான நோயா இருந்தால் தான் உணவு கொடுக்கலாம். நிரந்தர நோய் இல்லை, நோய் குணமாயிடும் அப்படின்னா குணமான பிறகு நோன்பு தான் வைக்கணும். அதுல ஒன்னா அந்த பால் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு ஃபீடிங் பண்ற தாய்மார்கள் இது அவங்க தொடர்ந்து நிரந்தர நோய் அல்ல. அவங்க 10 மாசம் கொடுப்பாங்க அல்லது 8 மாசம் கொடுப்பாங்க 6 மாசம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாதாரணமாயிடுவாங்க. அப்படிங்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்கள் நோன்பு தான் வைக்கணும். இல்ல ஒரு தாய் இந்த நோன்புல இருந்து அடுத்த நோன்பு வரைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கா, என் பால் எத்தனை வருஷம் கொடுக்கலாம், 2 வருஷம் கொடுக்கலாம், அப்ப அடுத்த நோன்பு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அவங்க சாப்பாடு கொடுத்துக்கலாம். இல்ல 6 மாசத்துல பால் குடி நிறுத்திட்டாங்க, ஃபீடிங்க நிறுத்திட்டாங்கடா, அவங்க என்னதான் வச்சாவணும், நோன்பு தான் வச்சாவணும், சாப்பாடு கொடுக்க கூடாது. அதனால இப்ப சாப்பாடு கொடுக்கறது ஒரு நோன்புக்கு பாகமா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா 30 ஏழைக்கு ஒரே நாள் கொடுத்தலாமா இல்ல பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலாம் கேக்குறாங்க. அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது, ஒரே நாள்ல 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. கணவன் மனைவியை விட்டு பிரிந்து எத்தனை நாட்கள் வெளிநாட்டுக்கலாம், நேத்தை சொல்லியாச்சு அதை பத்தி. இம்ரானா பாலியல் வழக்கு பற்றி கொடுக்க பத்துவா சரியா? இது போன்ற குழப்பங்கள் நடக்காமல் இருக்க என்ன வழி? முதல்ல இம்ரானா பாலியல் வழக்குனா இதை பத்தி டீட்டெயிலா சொல்லணும். முதல்ல இந்த சரியத்தில் உள்ள புல்லுருவிகள் இருக்காங்க பாருங்க, இம்ரானா பாலியல் வழக்குங்கிறது ஒரு வழக்கு. இந்த வழக்குல ஷரியத்திலே சட்டம் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி தேவ்பந்தில் ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இந்த தேவ்பந்து ஃபத்வானாலே பிடிக்காத சில புல்லுருவிகள் இருக்காங்க பாருங்க, இத இந்த தேவ்பந்து கொடுத்த ஃபத்வாவை இது அவங்க ஃபிக்ஹ் சட்டப்படி ஷரியத் அடிப்படையில் கொடுத்தாங்க. இது வந்து ஃபிக்ஹ்கள் அப்படி இல்லை, ஷரியத்தில் அப்படி இல்லை, ஏன்னா எங்களுக்கு ஃபிக்ஹ்னா பிடிக்காது, தேவ்பந்து எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு மதுகபெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த மதுகப எதிர்ப்பு வெறிய எந்த அளவுக்குன்னு சொன்னா RSS காரன் BJP காரனோட சேர்ந்துகிட்டு அவங்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவாக சகோதரர் கேட்டிருக்காரு அந்த ஃபத்வா சரியா? இது போன்ற குழப்பங்கள் நடக்காமல் இருக்கு என்ன வழி? இது போன்ற குழப்பங்கள் நடக்காமல் இருக்கு என்ன வழி? ஒரே வழி, ஒரு மதரசா இன்னைக்கு அத்தன்டிக்கான மதரசா ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, குரான் ஹதீஸ் அடிப்படையில் அங்குள்ள உலமாக்கள்லாம் சேர்ந்து கொடுத்துட்டாங்க, அந்த ஃபத்வாவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்படி நடக்க வேண்டும், அதான் ஏத்த வழி. அதை வந்து BJP கார விமர்சனம் பண்றான், RSS கார விமர்சனம் பண்றான், மீடியாக்கார விமர்சனம் பண்றானா, கூட சேர்ந்து இவனும் விமர்சனம் பண்றது. ஆமா ஆமா நீங்களா சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா இது உள்ள இருக்கிறதே வேலை செய்யக்கூடிய புல்லுருவிகளோட வேலை, இந்த புல்லுரிகளை ஒதுக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி குழப்பங்கள் வராது. பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காரு, என்னுடைய நண்பர் வட்டி இல்லா தவணை முறையில் வீடு வாங்கி உள்ளார், ஆனால் அவர் அந்த பணத்தை திரும்ப செலுத்தும் போது வாங்கிய லோனை விட அதிகம் பணம் செலுத்துகிறார். இதை கேட்டால் அவர் சரி என்று கூறுகிறார். ஏன் குள்ளு கரதின் ஜர்ரன் அஃபான் பஹு ரிபா? அதாவது வட்டிக்கு என்ன டெபினேஷன் சொன்னா, ஒரு கடன் போய் ஒரு கடன் கொடுத்து அது திரும்ப வரும்பொழுது எக்ஸ்ட்ரா கிரெடிட்டோட வருமையானால், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட வருமையானால், அதுக்கு பேர் தான் வட்டி. இவர் வீடு வட்டியெல்லாம் தவணை முறையில் வாங்கிவிட்டு அப்புறம் வாங்கின தவணை விட அதிகமாக கொடுத்தாருனா இதுதான் வட்டி. இவர் வட்டி இல்லைன்னு சொன்னால் வட்டி இல்லாமல் ஆயிடாது, அது வட்டி தான், அது ஹராம் தான், கூடாது. உயரத்தில் ஏறும்பொழுது அல்லாஹ் அக்பர் கூறுவதும் இறங்கும் பொழுது சுபான் அல்லாஹ் கூறுவதும் ஃபிளைட்டில் போகும்போது கூடுமா?
உயரம் பிளைட்டா இருக்கட்டும் லிப்டா இருக்கட்டும் படிக்கட்டா இருக்கட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உயரத்தில் எந்த உயரம் அது பிளைட் ஏறுது ஏறும் போது அல்லாஹ் குறி சொல்லணும் லிப்ட் ஏறுது அல்லாஹ் குறி சொல்லணும் படிக்கட்டில் ஏறுறோம் அல்லாஹ் குறி சொல்லணும் இறங்கும் போது சுபஹானல்லாஹ் சொல்லணும் இது மேனுவலா பிசிக்கலா இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க முஹதீஸ்ங்க அழகான அர்த்தம் சொல்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு உயர்விலும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் ஒவ்வொரு தாழ்விலும் சுபஹானல்லாஹ் சொல்லணும் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயருது அவருடைய கண்ணியம் உயருது அவருடைய மரியாதை உயருது அவருடைய இஸ்ஸத்து உயருது அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு கிபர் வரக்கூடாது தாங்கிற அகமா வரக்கூடாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தான் பெரியவன் நான் பெரியவன் இல்ல அல்லாஹ் தான் பெரியவன் அந்த மனநிலை வரணும் ஒருத்தருடைய நில தாழுது நல்லா இருந்தவர் நொடிஞ்சு போயிட்டா இருப்பாங்க பொருளாதாரியா நொடிஞ்சிடறாரு அல்லது ஒரு அந்தஸ்துல இருந்து கீழே இறங்கிட்டாரு ஒரு பதவியில கீழே இறங்கிட்டாரு அப்ப என்ன சொல்லணும் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் அல்லாஹ் கிடையாது அல்லாஹ் எப்பவுமே உயர்வு தான் இந்த ஏற்ற இறக்கங்கள் யாருக்கு தான் எனக்கு மனுஷனுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் பரிசுத்தமானவன் இதுவும் ஒரு அர்த்தம் அந்த அடிப்படையில உயர்வு தாழ்வு என்பது இதையும் குறிக்கும் ஐப்ரோ அசிங்கமாக தோற்றம் அளிக்கும் பொழுது கணவனுக்காக அதை ட்ரீம் செய்யலாமா புருவ முடியை சிறைப்பது ரசூலா தடை செஞ்சிருக்கிறாங்க புருவ முடியை சிறைக்கிறது ரசூலா தடை செஞ்சிருக்கிறாங்க அதனால ரொம்ப பெருசா இருக்குது பாக்கிறதுக்கு அறுவருப்பா இருக்குது லைட்டா ட்ரிம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா உங்களுடைய கணவனுடைய அனுமதியோடு கணவனுடைய திருப்திக்காக தாராளமா ட்ரிம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அது ஆனா இன்னைக்கு பெண்களை பாத்தீங்கன்னா கணவன் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் பரட்ட பங்கரையா இருப்பாங்க இத்தனை இருக்கலையா இத்து போன நைட்டி ஒரு அழுக்கு பிடிச்ச நைட்டி அதே வெளியே கிளம்ப சொல்லுங்க சுபஹானல்லாஹ் ஒரு மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு மணி நேரம் அலங்காரம் பண்ணுவாங்க இது பெரிய தப்பு ஒரு பெண்ணுடைய அழகு அலங்காரம் எல்லாமே அவருடைய கணவனுக்காக உள்ளதுதான் கணவனுக்காக வேண்டிதான் என்ன பண்ணலாம் தப்பு கிடையாது பிளவுபட்டு இருக்கும் முஸ்லீம் சமுதாய ஒற்றுமையாக நீங்கள் ஏதும் நடவடிக்கை எடுத்ததுண்டா அனைத்து ஜமாத் தலைவர்களும் தங்களுக்குள் ஏன் பரஸ்பரம் செய்து கொள்ள முன் வருவதில்லை ஈகோ தான் காரணம் நீயா நானாங்கிற ஈகோ நீ பெரியாளா நான் பெரியாளங்கிற ஈகோ முஸ்லீம்கள் ஒற்றுமையாக ஒரே வழி இருக்கிற இயக்கங்களை பூரா இழுத்து மூடிட்டோம்டாக்கா முஸ்லீம்கள் ஒற்றுமையாயிடுவாங்க ஏன்னா இயக்கத்தில் உள்ள தொண்டர்கள் நல்லவர்கள் தொண்டர்கள் மாஷா அல்லாஹ் முஹப்பத்தா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க ஒரு பிரச்சனை நிப்பாங்க இந்த தலைவர்கள் இருக்கான பாருங்க இவங்க தான் மோசமானவங்க தொண்டர்களே அவன் பிரச்சனை ஏன் போற என்ன எங்க நீ தலைமைக்கு கட்டுப்படவில்லை உன்னை விளக்குகிறேன் தலைமை கட்டுப்படலையா அதனால இவர் விளக்குகிறாரா பாக்குறமா இல்லையா அந்த மாதிரி இது எல்லாம் இந்த தலைவர்கள் பண்றது இந்த தலைவர்களை பூரா ஓச்சிட்டோம்டாக்கா இன்ஷால்லாஹ் சமுதாயம் ஒற்றுமையாயிடும் இதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தது உண்டா அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு மூணு தடவை எடுத்து நொந்து போயிட்டாங்க காரணமா மக்காப்பள்ளி தலைவர் கரீம் காக்கா இருக்கும் பொழுது நான் சொல்றது ஒரு அஞ்சு ஆறு ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு முயற்சி ஒன்று பண்ணோம் எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு நம்ம மக்காப்பள்ளியிலேயே ரெண்டு தடவை மீட்டிங் நடந்துச்சு என்ன மீட்டிங் சொன்னா நீங்க இயக்கத்தெல்லாம் ஒன்று கலைக்க வேண்டாம்பா உன் கொடியெல்லாம் கீழே வைக்க வேண்டாம் அந்த கிரேடு உங்க தலைவட்டி இறங்காது உன் இயக்க இயக்கமாவே இரு அப்படியே இரு எலெக்ஷன் வரப்போகுது எதுவா இருந்தாலும் ஐயாட்ட போனாலும் சரி அம்மாட்ட போனாலும் சரி எப்படி இருந்தாலும் பிச்சை கேட்க போறோம் அந்த பிச்சை ஒற்றுமையா போய் கேளுங்கப்பா ஐயாட்ட நாலு பேர் அம்மாட்ட நாலு பேருமே நிக்காதீங்க ஒற்றுமையா அந்த கேளுங்க சொல்லி ரெண்டு மீட்டிங் நடத்து ரெண்டு தடவை பிரியாணி போட்டதாங்க வேஸ்ட் பார்த்தா அடுத்த நாள் இங்க நாலு பேர் தொப்பி போட்டு மினிக்கிறோம் அங்க நாலு பேர் தொப்பி போட்டு மினிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துச்சு அது நான் தான் கரீம் காக்கா சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி ரெண்டு மீட்டிங் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணோம் வேஸ்ட் பிரயோஜனம் இல்லை படுத்திருக்கும் பொழுது பாங்க சப்தத்தை கேட்டால் எழுந்து உட்கார வேண்டுமா சாப்பிடும் போது பாங்கு பதில் சொல்லலாமா சாப்பிடும் போது யாராவது சலாம் சொன்னா பதில் சொல்லலாமா படுத்திருக்கும் போது பாங்க சப்தம் கேட்டால் எழுந்து உட்காருங்கிற அவசியம் கிடையாது படுத்துக்கிட்டே பாங்குக்கு பதில் சொல்லலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கும் பாங்கு சொல்றாங்க சாப்பிட்டே இருங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நம்ம பாங்கு பதில் சொல்லிட்டு தாராளமா சாப்பிடலாம் தப்பு கிடையாது சாப்பிடும் போது சலான் சொல்லக்கூடாது சலான் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது அப்பெல்லாம் சரீரத்தில் ஒண்ணுமே கிடையாது தாராளமா சாப்பிடும் போது சலான் சொல்லலாம் சலாம் சொல்லக்கூடாது இடம் என்ன டாய்லெட் உட்காந்து கருத்துல சலாம் அழைக்கும் பாய் அப்படிங்க கூடாது அவர் அங்க உள்ள உட்காந்து அழைக்கும் சலாம் அப்படிங்க கூடாது இதைத்தான் ரசூலா தடை செஞ்சாங்க டாய்லெட்டுக்குள்ள மட்டும் மற்ற நேரங்களில் சலான் சொல்றது பதில் சொல்றது தப்பு கிடையாது கட்டிடம் கட்டும் பொழுது இடிந்து விழுகின்றது 11 மாடி கட்டுற மாதிரி ஏனென்றால் உயிர் காவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் உண்மையா புது வீடு கட்டி அது 61 உயிர் அதுவே காவு வாங்கிடுச்சே இதெல்லாம் காஃபிருடைய பழக்கங்க ஏன்னா அந்த வீடு கட்டும் போது கோழி இருக்காமையா கட்டிருப்பாங்க அந்த வீடு கட்டினது காஃபிரு காஃபிரு தான் கட்டுறாங்க அவன் கண்டிப்பா காவு கொடுத்துருமா கோழியோ ஆட்டையோ காலி காவு கொடுத்துருமா காவு கொடுத்த பிறகும் அந்த பில்டிங் என்ன ஆயிடுச்சு எனக்கு பத்தாது கோழியும் ஆடுலாம் பத்தாது மனுஷனே வேணும்னு சொல்லி 61 பேர் காவு வாங்கிருச்சு இதுக்கு என்ன பண்ணும் அதனால இது எல்லாமே காஃபிருடைய கலாச்சாரம் இதுக்கு இஸ்லாத்தையும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுல என்னன்னு சொன்னா வீடு கட்டது முஸ்லீமா இருப்பாரு
அங்க காபீர் இன்ஜினியரோ காபீர் கொத்தனாரோ வந்து பாய் ஒரு காவு கொடுக்கணும் பாய் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டா இது முஸ்லீம் என்ன பண்ணாரு சரி சரி நீ பண்ணிக்க என்ன கண்டுக்காத நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு பெரிய ஷிர்க் இது பெரிய ஷிர்க் நம்ம வீடு கட்டுறோம் நம்ம குடியிருக்கு நம்ம சொந்த வீடு கட்டுறோம் அங்க என்ன ஷிர்க் வைக்கிறது நம்ம அனுமதிக்கிறது இவர் கண்டு காணாம நான் அப்படி திருப்பிக்கிற நீ கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா நான் கேக்குறேன் டாய்லெட் எங்க வைக்க சொன்னீங்க அவருக்கு அங்க தூக்கி வச்சுட்டாரு நான் திருப்பிக்கிற நீ வச்சிருப்ப விடுவோமா கிச்சன் எங்க வைக்க சொன்னா அங்க தூக்கி வைக்கிறாரு அவர் இஷ்டத்துக்கு நான் மூஞ்சி திருப்பிக்கிறேன் நீ வச்சிருப்ப சொல்லுவோமா அங்க நம்ம பிரச்சனை அங்க நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனா இது சரியத்து தானே எக்கடா கிட்ட நாசமா போற சரியத்து நமக்கு என்ன சோல பெரிய வேதனை இதெல்லாம் அதனால முஸ்லீம்களுடைய கம்பெனிகள் ஆயுத பூஜைக்கு அனுமதி கொடுக்கறது முஸ்லீம்களுக்கு வீடு கட்டும் போது இந்த மாதிரி காஃபிகள் சேர்த்து கலகுது ஏன்பா உனக்கு என்ன காசு வேணுமா அந்த 5000 புடி எக்கடா கட்டு எங்கே போய் பூஜை பண்ணிக்க ஏன் இடத்துல பண்ணாத பூஜையை ஒரு மூமின் அதுல ஷிஃப்டா இருக்கணும் நம்முடைய இடத்துல ஒரு ஷிர்கோட அங்க அஸ்திவாரம் போடப்பட்டா பிறகு அந்த வீட்டுல எங்கிருந்து பறக்கத்து இருக்கும் எங்கிருந்து நிம்மதி இருக்கும் அதனால முஸ்லீம்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நோன்பு வைத்துக் கொண்டு ரத்த தானம் செய்யலாமா இல்லங்க அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ரத்த தானங்கிறது மயக்கம் வரும் நோன்பு வச்சுட்டு கடினமான வேலை செய்யக்கூடாதுங்க பொழுது ரத்த தானம் செய்யறதுனால மயக்கம் வரும் மயக்கம் வந்ததுனால நோன்பு முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவாய்ட் பண்ணணும் அஜரத் போன வருடம் பிறை பார்த்து பல பேர் முதல் நோன்பு வைத்தார்கள் நீங்கள் வைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள் ஆனால் இந்த வருடம் நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வைத்தீர்கள் மற்றவர்களை விருப்பம் இருந்தால் வைக்க சொன்னீர்கள் இந்த குழப்பம் எதற்கு இதுக்கு தெளிவா விளக்கம் சொல்லியாச்சு ஏற்கனவே புதுசா வந்திருக்காரு நினைக்கிறேன் தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன் பழைய பயான் வெப்சைட்ல தான் எடுத்து பாருங்க எவ்வளவு பணம் நகை சொத்து இருந்தால் எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் வீட்டில் உள்ள உயர்ந்த பொருள்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள் இது உண்மையா உயர்ந்தனா எத்தனை ஹைட்டு உயர்ந்தனா எந்த உயர்ந்தன்னு தெரியல அதனால உயர்ந்த பொருள் என்ன பொருள் கேளுங்க அதே மாதிரி நகை வந்து தங்கம் வந்து 87 கிராம் இருக்க அளவுக்கு இருந்தா ஜக்காத்து கடமை வெள்ளி வந்து 632 கிராம் இருந்தா ஜக்காத்து கடமை பணம் வந்து வெள்ளியுடைய மதிப்பு 632 கிராமுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்புள்ள பணம் ஒரு வருஷம் நம்ம கையில இருந்து செலவு ஆகல அப்படி சேமிப்பாவே இருக்குதுன்னா அதுக்கு ஜக்காத்து கடமை ஜக்காத்தை ரமலான் தான் கொடுக்க வேண்டும் மற்றாலும் கொடுக்கலாமா ஜக்காத்துக்கு ரமலானுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க நீங்க கணக்கு பாக்குறது வருஷம் வருஷம் கணக்கு பாக்குறது ரமலான் தான் அப்படின்னா ரமலான்ல கொடுக்கலாம் இல்லன்னா எப்ப நீங்க வியாபாரம் ஆரம்பிச்சீங்களோ எப்ப கணக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர ரமலானுக்கான எதிர்பார்த்துட்டு கூடாது ரமலானுக்கு ஜக்காத்து எந்த சம்பந்தம் கிடையாது நான் இன்டீரியர் பிசினஸ் செய்து வருகிறேன் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது உதாரணத்திற்கு 1.18 என்று இருந்தால் 1.25 என்று ரவுண்ட் ஆஃப் செய்து கொள்வோம் 1.33 என்று இருந்தால் 1.5 என்று ரவுண்ட் ஆஃப் செய்து கொள்வோம் இதுதான் இந்த இன்டீரியர் தொழிலின் நடைமுறை வழக்கம் இறைவன் குரானில் கூறும்பொழுது அளவு இடையில் மோசடி செய்பவர்கள் கேடுதான் என்று கூறுகிறான் நாங்கள் இதுபோல் ரவுண்ட் ஆஃப் செய்வது சரியா அல்லது நாங்கள் அளவில் மோசடி செய்வது போன்றாகுமா இது அளவுல மோசடி தாங்க அளவுல மோசடி தான் இது கூடாது என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டை எக்ஸாக்டா சொல்லணும் அதை வச்சுதான் அதுக்கு தான் காசு வாங்கணும் இல்லன்னா அவங்க சொல்லிடணும் எங்க 1.33 இது கணக்கு பண்ண முடியாது 1.5 போட்டுக்கிறேன் அப்படின்னு கஸ்டமர் சொல்லணும் அப்படி சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டானா ஓகே அப்படி சொல்லாம நீங்களா 1.5 போடுறது ரவுண்ட் ஆஃப் பண்றது இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அப்ப உங்களுக்கு காசு கொடுக்கும்போது 590000 தரதுக்கு பதிலா 90000 கழிச்சுக்கிட்டு பாய் 500000 ரவுண்டா தரணும் ஒத்துப்போமா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க ரவுண்ட் 500000 தான் ஒத்துப்போமா அங்க என்ன பண்ணுவோம் ரவுண்ட் 600000 கேட்போம் ரவுண்ட் 600000 தான் கேட்போம் அதனால அது முறை கிடையாது என்ன மெஷர்மெண்ட்டோ அதை எக்ஸாக்டா சொல்லணும் அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றீங்க கணக்கு பார்க்க முடியல அது ப்ராப்ளமா இருக்குதுன்னா அவங்க கஷ்டப்பட்டு சொல்லிடணும் சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாரா ஓகே சரியத் கோட்டுகள் சட்டப்பூர்வமான வேலை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கி சொல்லியாச்சு குழந்தைக்கு பால் கொடுப்பதால் ஒது முடியுமா முடியாது எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சென்னையில் வசிக்கிறோம் என் மாமா என் மூமா சென்னையில் வஃபாத்தாகிவிட்டார்கள் சொந்த ஊர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஜனாசாவை 10 மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைத்துக் கொண்டு போய் அடக்கம் செய்தோம் இஸ்லாத்தில் மார்க்க சட்டப்படி சரியா தவறாவில் கொஞ்சம் செஞ்சாச்சு அப்புறம் என்ன சொந்த ஊரில் அவங்க பையன் இருக்காங்க அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக தான் ஜனாசாவை கொண்டு போனோம் இது தப்பு அவருடைய பிடிவாதம் சரியத்திற்கு எதிரான ஹராமான பிடிவாதம் இன்னைக்கு ஜனாசா வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு ஜனாசா வந்து முதல்ல அப்படின்னா காலையில ஜனாசா சார்ந்து நடக்க பண்ணிடுவாங்க சும்மா சாதாரண மத்தம் வைப்பாங்க இப்ப ஃப்ரீசர்ல ஜனாசா விழுந்த உடனே ஃப்ரீசர் கூப்பிடு உடனே ஃப்ரீசர் கூப்பிடு இந்த ஃப்ரீசர்ல வைக்கிறது பெரிய ஹராமு சில இயக்கங்கள் சில கழகங்கள் சில அமைப்புகள் இந்த ஃப்ரீசர் சப்ளை பண்றது பெரிய சர்வீஸா நினைக்கிறோம் நாங்க ஹராமான ஃப்ரீசர் ஜனாசா வந்து ஃப்ரீசர்ல வைக்கிறது ஹராம் ஏன் ஃப்ரீசர் எதுக்கு வைக்கணும் சாதாரண அல்லாஹ் சுப்ஹானத்துல ஜனாசாக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உடம்பு தாங்கும் அது எதுக்கு ஃப்ரீசர்ல கொண்டு போய் வைக்கணும் 2 நாள் 3 நாள் வைக்க தான் ஃப்ரீசர்ல வைப்பாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷரியத்துடைய முறை என்னன்னு சொன்னா ஒரு ஜனாசா மூத்தாயிட்டான்னு சொன்னா அவரை குளிப்பாட்டுறது குழி தோண்டுவது கஃபன் இடுவது ஜனாசா தொலை வைப்பது இந்த அளவுக்கு கூட நேரத்தை தாமதிக்கலாம் குளிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு 1 மணி நேரம் குளிப்பாட்டுறதுக்கு பள்ளம் தோண்டுறதுக்கு எவ்வளவு ஜனாசா தோண்டுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அது அவர் போய் பார்க்கணும் இவர் போய் பார்க்கணும் அந்த ஃபார்மாலிட்டி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம் ஒரு 2 மணி நேரம் அப்புறம் கஃபன் போடுறதுக்கும் ஜனாசா தொழுவைக்கிறது எவ்வளவு நேரம் இவ்வளவுதான்
ஒரு ஜனாசா தாமதிக்கலாம். அதை விட்டுட்டு சிங்கப்பூர்ல இருக்க சின்னத்தா வரணும், அமெரிக்கால இருக்க அண்ணமகா வரணும், ஹாங்காங்ல இருக்கிற காக்கா வரணும் வச்சுட்டு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் ஜனாசா போறது பெரிய பாவம். இதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து நூறு ஊர் கொண்டு போறதும் பெரிய பாவம். இது ஜனாசா செய்யக்கூடிய அதாப. இது ஜனாசா தொழுகையின் போது என்ன சூறா ஓத வேண்டும், ஜனாசா தொழுகையின் முறை என்ன என்று சொல்லவும். ஜனாசா தொழுகை நாலு தக்பீருங்க. முதல் தக்பீருக்கு பிறகு அலந்து சூறா ஓதணும், முதல் தக்பீருக்கு பிறகு அலந்து சூறா ஓதணும், ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத்து ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம் அந்த சலவாத் ஓதணும். மூணாவது தக்பீருக்கு பிறகு மையத்துக்காக நீண்ட துவா இருக்குது, அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு ஃபக்ரிம் நுஸ்லஹு வஸ்லி மத்கலஹு வஹ்ஸிலு பில் மாஇ வல் பர்தி வஸ்லி, நீண்ட துவான்றது. அந்த துவா தெரிஞ்சா ஓதிக்க வேண்டியது இல்லையா? அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலாம். நாலாவது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துடணும். இதுதான் ஜனாசா தொழுகையோட ஷார்ட்டான முறை. பில்லி சூனியம் இல்லை என்றும் எனக்கு பில்லி சூனியம் வைத்து அதனால் எனக்கு எதுவும் ஆகிவிட்டால் 50 லட்சம் பரிசு தருவதாக அண்ணன் அவர்கள் சலாம் சவால் விட்டிருக்கிறாரே, இஸ்லாத்தில் பில்லி சூனியம் என்று ஒன்று உள்ளதா? குரான் ஹதீஸ் ஆகியவற்றில் பில்லி சூனியம் பற்றி எதுவும் விளக்கம் உள்ளதா? அது சவால் விட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் அவர் சவால் விட்டாருன்னு சொல்லி. மற்றபடி பில்லி சூனியங்கிறது சரியத்தில் இல்லைங்க. பில்லி சூனியங்கிறதுலாம் பில்லி சூனியம் பில்லா சூனியம் அந்த மாதிரி எந்த சூனியம் சரியத்தில் கிடையாது. அவர் சவால் விட்டுருக்கலாம். ஏன்னா யதார்த்தமாக சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு அரசியல் எதிரும்புதிருமா இருக்கவங்க இந்த பில்லி சூனியம் ஒன்று இருந்துச்சு வச்சுங்களேன், முதல்ல கருணாநிதி சூனியம் வைப்பாரு ஜெயலலிதாக்கு. ஜெயலலிதா சூனியம் வச்சிருப்பாங்க யாருக்கு? கருணாநிதி. காலில் முடங்கி கடை இழுத்து கை கால் இழுத்து கடை பிரச்சாரத்துக்கு வராத அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி பிசினஸ் மேன்கள் தொழிலதிபர்கள் டாடா வந்து பிர்லாக்கு வச்சிருப்பாரு, பிர்லா வந்து டாடாக்கு வச்சிருப்பாரு. அப்புறம் அம்பானி அண்ணன் தம்பிங்கிற அனில் அம்பானி முகேஷ் அம்பானிக்கு வச்சிருப்பாரு, முகேஷ் அம்பானி அனில் அம்பானிக்கு வச்சிருப்பாரு, நடந்திருக்குமா இல்லையா? அதனால பில்லி சூனியம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க. இது ஒரு கலை, சூனியம் என்பது ஒரு கலை, ரசூலுல்லா காலத்தில் இருந்துச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான். இப்ப அந்த கலை கிடையாது, அது அழிஞ்சு போச்சு. கணவன் மனைவி புற விளையாட்டினால் பெண்களுக்கு வழுவழுப்பாகிவிட்டால் குளிப்பு கடமையா? சிலர் ஆண்களுக்கு மதியுடைய சட்டத்தை போன்று என கூறுகிறார், விளக்கம் தேவை. குளிப்பு கடமை இல்லைங்க. மனைவியை ஒதுவுடன் தொட்டால் ஒது முடியுமா? பட்டால் ஒரு முறையா, தொட்டால் ஒது முடியும். மனைவியை வந்து தொட்டா ஒது முறையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, லாமஸ்தம் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டினால் அப்படிங்கிறான். இந்த லாமஸ்தம்ங்கிறது தான் என்ன சொல்றாங்க, சில இமாம்கள் தீண்டதுன்னு அர்த்தம் இல்லை, அது உடலுக்கு உடலுன்னு அர்த்தம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இல்ல இல்ல லாமஸ்தனா தொடுறதுன்னு அர்த்தம், தொட்டாலே ஒது முறிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இது இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தொடுவாம பேணுதல் இருந்துக்கிறது நல்லது. எதுக்கு பிரச்சனை கருத்து வேறுபாடு நுழைவானே, நம்ம தொடாம பார்த்துக்கிறது நல்லது. ஐ விஷ் டு ரீச் அல்லாஹ் வெரி நியர் வாட் த இங்கிலீஷ் புரியல, ஏதோ சின்ன பிள்ளை எதுக்கும் பொழுது. அப்பார்ட் ஃப்ரம் நமாஸ் ஃபாஸ்டிங் குரான் நஃபில் வாட் கேன் ஐ டூ ரேதர் தென் தட் பிளீஸ் எக்ஸ்பிளைன் டீப்லி. அதாவது அல்லாவை நெருங்கிறதே நஃபிலான வணக்கங்கள் மூலமா நெருங்கலான்றாங்க. ஆமா அப்படிதான் நெருங்க முடியும். இதுக்காக இதுக்கப்புறம் இன்னொரு புதுசா ஒண்ணு அல்லாஹ் அல்லாஹ் சரியத்தை சொல்லித்தரல. உங்களுடைய இபாதத்துகள் தொழுகைகள் வணக்க வழிபாடு மூலமா அல்லாஹ் நெருங்கலாம். தங்கம் கடத்திட்டு வருவதே ஹராம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அப்படி சொல்லவே இல்லையே. தங்கம் கடத்திட்டு வருவதே ஹராம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், ஆனால் சில பேர் தங்கத்தை ஆசன வாயில் வைத்து அடைத்து கடத்தி வருகிறார்களே, இது மிகப்பெரிய தப்பா தெரியுது, இது ஹராம் தானே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி அப்படி பண்றவங்க யாருங்க வர்றது இல்லைங்க, இங்க யாரும் அப்படி இருக்கிறீங்களா? இது சும்மா அவங்களா வச்சு கேட்கறாங்க. அது நான் ஏற்கனவே சொல்றேன், தங்கத்தை கடத்துறதுக்கு அவன் அவனுடைய திறமை, அவனுடைய அவனுக்கு அவன் போலீஸுக்கு உள்ளது, அவனுக்கு சுங்க இலாக்காக உள்ளது, எனக்கு சம்பந்தம் கிடையாது. நோன்பு மாதத்தில் மற்ற மாதத்தில் இருப்பது போன்று சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா? ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதனால் ஞாபக சக்தி குறையுமா? ரம்ஜான் போனஸ் பணம் சம்பளம் ஹலாலாகிறாமா? நோன்பு மாதத்தில் மற்ற மாதத்தில் இருப்ப சுறுசுறுப்பாக இருக்க முடியுமான்னு கேட்கறாங்க. இருக்க முடியும். நம்ம என்னென்ன மென்டாலிட்டா, நோன்புனாலே நல்லா தூங்கணும், நோன்புனா நோன்பு அப்படி உட்காந்துருக்கணும், இது பெரிய தப்பு. நோம்புல எப்போ இருக்கிறோம், ஆக்டிவா இருக்கணும். இயற்கையான டயர்டு இயற்கையான அசதி இருக்குதான் செய்யும். நம்ம அப்படியே நான் நோம்பாக்கும் நான் நோம்பாக்கும் இப்படி இருக்கக்கூடாது, ஆக்டிவா தான் இருக்கணும். அதான் எல்லாம் விரும்புறான். நோம்புங்கிற பேர்ல சில பேர் பாத்தீங்கன்னா காலையில சுபு தோதர் தூங்குற ஆளுக அசருக்கு எழுந்திருப்பான் 5 மணிக்கு பகல். இது அரபு நாடுகள் உள்ளது, அரபுடைய கலாச்சாரம். பகல் பூரா ஜே ஜே இருக்கும், பகல்ல நைட்டு பூரா பகல பாத்தீங்கன்னா ரோட்ல ஃபுட்பால் விளாடலாம், அப்படி இருக்கும் ஹைவேஸ் ரோடு, ஒரு ஆள் நடமாட்டம் இருக்காது. இதெல்லாம் ஷரியத்து முறை அல்ல, இஸ்லாம் மதத்து முறை அல்ல. எப்போ இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், பிஸியா இருக்கணும், நல்ல வேலைகள் செய்யணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அதோட நம்ம நோபாளிங்கிறது அல்லா பாப்பா சந்தோஷப்படுவாங்க. அடியாம்பாரு இபாதத்தும் செய்யறான், அமலும் செய்யறான், சுறுசுறுப்பா இருக்கான்னு சொல்லி நல்ல பகல் பூரா கடன் தூங்க வேண்டியது, ராத்திரி பூரா ஊர் சுத்த வேண்டியது, இந்த மாதிரி முறையை அல்லா சொல்லித்தரல. ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதனால ஞாபக சக்தி குறையுமா? ஞாபக சக்தி குறைமையில தக்குவா குறைஞ்சிரும்.
சக்வா குறைஞ்சிரும், அது மிகப்பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கும். ரம்ஜான் போனஸ் ஹராம், சம்பளம் ஹலாலா ஹராமா? ரம்ஜான்ல போனஸ் வந்து எப்படி ஹராம் ஆகும்? வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு ரம்ஜான் சந்தோஷமா போனஸ் தராங்க, அதெல்லாம் ஹராம் கிடையாது. ஹலால். கிளப், பேங்க், ஸ்கூல் போன்ற நிறுவனங்களுக்கு ஸ்டேஷனரி சப்ளை செய்யலாமா? கிளப்பு நான் என்ன கிளப்னு தெரியல, நல்ல கிளப் இருந்து ஹராமான கிளப் இருக்குது, அதுக்கு அவாய்ட் பண்ணும். பேங்க்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸ்கூல்களுக்கு சப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸ்கூலுக்கு தாராளமாக ஸ்டேஷனரி சப்ளை பண்ணலாம். சப்ளை செய்யும் பட்சத்தில் நிறுவன அதிகாரிகள் கமிஷன் கேட்கும்போது கொடுக்கலாமா? அது அவர்கிட்ட கேளுங்க. இதை வேற கேட்கிறாரு, கொடுக்கலாமா? ஏன்னா அசத்து தூக்க கழகத்தில் கொடுக்கலாம்னு சொல்லிட மாட்டாரா? பழி அவர் தலையில் போடணுமா? நல்லா சம்பாதிக்கலாமா? நல்லா தெரியும் கேட்கறவருக்கு, இது நம்ம கமிஷன் கொடுக்குறோம், இது ஹராமு லஞ்சம் சொல்லி இருந்தாலும் ஏன் கேள்வி கேட்கறா தெரியுமா? ஏதாவது வாய் தவறு இவரு கொடுக்கலாம்னு சொல்ல மாட்டாரா? நம்ம தப்பிச்சுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி, அதனால ஹராம் கூடாது. தாயத்து போடுவதற்கு திருமதி 32:53 என்ற அதிசய ஆதாரமாக கூறு சரியா? அது எந்த அதிசய பாத்திரம் சொல்றேங்க? குளிப்பு கடமையான நிலையில் உள்ள பெண்கள் குளிக்காமல் காலம் தாழ்த்தினால் மறுமையில் வேதனை உண்டா? அதாவது தேவையில்லாம காலம் தாழ்த்தக்கூடாது. தேவையில்லாம ஒரு பெண் வந்து உதாரணம் ஃபஜ்ர் தொழுவாம லோஹர் வரைக்கும் குளிக்காம உட்கார்ந்துருக்கா, அது நல்லதில்லை. அது நல்லதில்லை. தரித்திரங்கிறது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லதில்லை. ஏன்னா அவள் குரான் ஓத வேண்டியிருக்கும், அவருடைய இபாத்து இடைவெளா இருக்கும், தொழுக வேண்டியிருக்கும், தொழுகைக்கு இடைவெளா இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் குளிச்சிடணும் அவ்வளவு சீக்கிரம் குளிச்சிடணும். நோன்பு வைத்துக் கொண்டு செயற்கை பல் கட்டலாமா? செயற்கை பல் கட்டுறது என்றால் அது என்ன, அதாவது செட் பண்றது, அது நோன்பு வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அது அதனால வந்து எதுவும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? முழுங்கிறதுக்கு பிளட் வரும், பிளட் வரும், அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லது. எனக்கு செயற்கை பல் கட்டுறேன், நான் கட்டினதில்ல, எனக்கு எப்படி கட்டுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால பிளட் வரும், ப்ளீடிங் ஆகும். அதனால சில சமயம் அந்த செயற்கை பல் கட்டினா ப்ளீடிங் ஆச்சுன்னா மாத்திரம் வந்து சாப்பிட வேண்டியிருக்கும், அப்படின்னா நம்மளே ஏற்படுத்திக்கிட்டது, அதனால அதை அவாய்ட் பண்ணணும். நோன்பு கஞ்சி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. போன வருடம் ஆண்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பைக் கொடுத்தீர்கள், ஏன் இந்த முறை தரவில்லை? இது போன வருஷம் ஒத்தப்படைக்கு வந்து அதோடு இப்போ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒத்தப்படையில் தான் கொடுத்தோம். ஒத்தப்படையில் ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்கிறதுனால பேப்பர் மெயின்டைன் பண்ண முடியாதுனால ஒத்தப்படையில் மட்டும் தான் மைக் கொடுத்தோம். இந்த வருஷம் இன்ஷால்லா ஒத்தப்படையில் கொடுப்போம், மைக் கொடுப்போம். பரலான தொழுகையில் சஜிதாவில் துவா கேட்கலாமா? தமிழில் ஹதீஸ் உடன் கூறவும். இறந்தவர்களுக்கு குரான் ரிசைட் பண்ணலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபரலான தொழுகையில் வந்து தமிழில் துவா கேட்கக்கூடாது. நஃபிலான தொழுகையில் மனசுக்குள்ளேயே கேட்கலாம், வார்த்தையால் கேட்கக்கூடாது, மனசுக்குள்ளே கேட்கலாம். நஃபிலான தொழுகையில் ஃபரலான தொழுகையில் தமிழில் துவா கேட்கக்கூடாது. இறந்தவங்களுக்காக வேண்டி குரான் ஓதலாமா? ஓதி நம்ம அவங்களுக்கு சேர்த்து வைக்கலாமாண்டா, நாமளே ஓதி இறந்தவங்களுக்காண்டி அதெல்லாம் அந்த நன்மை சேர்த்து வச்சுன்னா சேர்த்து வைக்கலாம். அதுக்கு லெபமாரை கூப்பிட்டு 5,000 தரேன் 10,000 தரேன் உட்காந்து ஓதுங்க அப்படின்னு ஓதி கொடுக்கறது பிதாத்து, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் 5,000 10,000 தான் வேஸ்ட். ஏன்னா இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு கூட்டம் அலையுது, குரான் ஹானி அப்படின்னு ஒரு கூட்டம் அலைவான். ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க அப்படியே காக்க கூட்ட மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க அதுக்குன்னு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 10 பேர் வருவாங்க, வந்து குரான் ஓதுவாங்க, நீங்க தரது 5,000 10,000 வாங்கிட்டு போவாங்க. எப்போ அவன் ஓதுற குரானுக்கு உங்கள்கிட்ட கூலியை வாங்கிட்டானோ, அல்லாட்ட கூலி கிடைக்கும்? அல்லாட்ட கிடைக்காத கூலிய எப்படி உங்க அத்தா அம்மாவை சேர்த்து வைக்க முடியும்? இது ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ஃபேஷன் மாடர்ன் உலகம், நவீன உலகம் என்னட்டா, வீட்டுக்கு வர்றாங்க வந்து குரான் ஓதுங்க ஹசரத்னா, அந்த ஓதுன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமி தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தயீன் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதி முடிச்சுட்டு டக்குனு ஒரு முடிச்சு அவுத்து விடுவான், கட்டி வச்சிருக்க முடிச்ச அவுத்து விடுவான். முடிச்ச வைக்கி என்னங்க முடிச்சு அவுக்குறீங்கடா? இவர் ஆல்ரெடி ஓதி முடிச்சு போட வச்சிருக்கிறாராம். இப்ப ரொம்ப அவசரம், அவசர உலகம், உங்க உட்காந்து ஓத டைம் இல்ல. நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படியே ஓதி உங்களுக்கு முடிச்சு போட்டு வச்சிருவேன், நீங்க கேட்கும் போது அவுத்து விட்டுருவேன், அந்த குரான் நேரம் சேர்த்துருவோம் அப்பாக்கு. இப்படியும் ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளும் ஏமாறுறாங்க. முடிச்சவங்கள்கிட்ட வங்கி வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க, பணம் இருக்கிறவங்க உதவி செய்தால் வட்டி வாங்குவது குறைந்து விடுமே, இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கள். சரி, துவா செய்வோம். அதாவது பணம் இருக்கிறவங்க கொடுக்கலாமே அப்படின்ட்டா, கொடுத்தவங்களுக்கு திரும்ப வரும் என்ன கேரண்டி? நான் சொன்ன பாருங்க, கடன் கொடுத்தா எப்படி நிக்கணும், கடன் வாங்கணும் எப்படி நிப்பாரு? அதனால சகோதரர்ல அடுத்தவன் தரணும், நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க, நான் செத்தாலும் வட்டி பக்கம் போக மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அவங்களை போக விட மாட்டான். எனக்கு அந்த ஆஜியார்ட்ட கேட்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன், ஒருத்தர் ஒரு முறை வந்தாரு, வந்து ஹசரத் எனக்கு ஒரு 1,00,000 ரூபா வேணும் கடன் வேணும் சொன்ன உங்கள்கிட்ட, 1,00,000 ரூபா கடன் வேணும் அப்படின்ட்டாரு. அதனால 1,00,000 ரூபா கொடுக்க முடியாதுங்க, நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து என்ன அதிகபட்சம் போனா 25,000 50,000 தர முடியுங்க அப்படின்னா, அப்படியா சார், மீதி 50,000 நான் வட்டி தான் போடும், நம்மளை மிரட்டாராமா, நீ 9,000 ஒழுங்கா கூட இல்லைன்னா வட்டி தான் போ, யாரு வேணாங்கிற உன்ன
அதுக்கு என்ன சாட்சி ஆகுற நீ வட்டிக்கு போறதுக்கு அப்ப இந்த மாதிரி மென்டாலிட்டி தான் வட்டி எடுத்து வளக முடியாது நாம மனசுல முதல்ல உறுதி வைக்கணும் ரப்பே இந்த ஹராமான வட்டி பக்கம் போக மாட்டேன் யா அல்லாஹ் நான் சோரே கிடைக்காம செத்தாலும் பரவாயில்ல இந்த ஹராமான வட்டிக்கு போக மாட்டேன் அப்படியே நியத்து வைங்க உறுதி வைங்க ரப்பல் ஆலமீன் காப்பாத்துவான் நம்மளுங்க பிரச்சனை வந்துட்டாலே சரி அஜரத் வேற சொல்லி தொலைச்சாரு அன்னைக்கு பார்த்து அந்த மக்காபலிக்கு போறோம்னா வட்டி வேற பெரிய பாவம்னு சொல்லி தொலைச்சாரு சரி பாப்போம் அந்த அஜரத் கேட்பான் அந்த அஜரத் கேட்பான் இல்லைன்னா வேற வழி கிடைச்ச மாறுவடி கேட்க வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அல்லாஹ் எடுத்தோட மாறுவடி தான் அனுப்பிடுவான் அவர்கிட்ட கேட்டுப்போம் இவர்கிட்ட கேட்டுப்பாப்போம் வரலாம் கடைசி வழி எங்கதான் மாறுவடி போயிடலாம்டா அல்லாஹ் பாப்போம் ஏன் அவன் கிட்ட கேட்கிற நேர போய் நில்லு மாறுவடி பாயிண்ட் பாயிண்ட் ஏன்னா ரசூலுல்லாஹி செஞ்சுறாங்க அனஃபிய தன்னி ஆப்தி என்னுடைய அடியான் என்ன பத்தி அப்படி நினைக்கிறேன் அப்படிதான் நான் ஞாயிற்றுக்கிழமை வைத்தோம் நமக்கு 29 நோன்பு என்று பிறகு தெரிந்து விட்டால் மற்றவர்கள் 28 நோன்பாகும் அவர்கள் எப்படி பெருநாள் கொண்டாடுவார்கள் பிற தெரியும் போது பார்ப்போம் அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாவா பெரியப்பா அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல எப்படி பிற தெரியுது பார்ப்போம் இந்த சந்தேகம் இப்பயே உங்களுக்கு எதுக்கு கிலாபத்தும் ஜிகாதும் கடமையாகும் பட்சத்தில் நாம் ஏன் அதை கொண்டு வர முயற்சி கூட செய்வதில்லை சில ஆளுங்கள் அதை பற்றி பயான் கூட செய்ய மாட்டார்கள் அப்படி அல்லாஹ் நாடி நம் முயற்சியாக கிலாபத்து வந்துவிட்டால் நம் அனைத்து பிரச்சனையும் முடிந்து விடும் அல்லவா முடிந்தா இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க கிலாபத்து வந்தா பிரச்சனை முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் முஸ்லீம்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அல்லாஹ் வசதி ஏற்படுத்துவான் ஆனா அப்படி கிலாபத்து வரத்துக்கு முன்னாடி சகோதரர்களே கிலாபத்தை அனுபவிப்பதற்கு தகுதியான அமல்கள் நம்மகிட்ட இருக்கணும் நம்மளுக்கு அந்த அமல்கள் இல்லையே நம்ம பாவத்தில் மிகச்சி பேர்ல கிடக்கிறோம் நம்முடைய இபாதத்துகள் இல்லையே அப்புறம் எங்க நம்ம கிலாபத்து வரும் கிலாபத்தை கூட அல்லாஹ் கூட அல்லாஹ்னு அல்லாஹ் அப்படி கொடுத்துருவான் இன்னைக்கு நம்ம கேட்கற துவாவை கபலாக மாட்டேங்குது ஏன் கபலாக மாட்டேங்குது நம்மகிட்ட அமல்கள் இல்லை இபாதத் இல்லை அதனால முதல்ல இபாதத்துகளை சரி பண்ணணும் நம்முடைய அமல்களை சரி பண்ணணும் நம்முடைய தக்வாவை சரி பண்ணணும் நம்முடைய பாவங்களை தௌபா செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் கண்டிப்பா கிலாபத்தை கொடுப்பான் சில வருடங்களால் RSS BJP தீவிரவாதிகளால் நம் முஸ்லீம் பெண்கள் காதல் திருமணம் என்னும் பெயரால் கற்பழந்து அல்லது இந்துக்களாக மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு சென்று விடுகிறார்கள் இதை பற்றி நம் பள்ளியில் வர பெண்களுக்கு ஒரு சிறிய நல்லுபதி தருமாறு மிக தாழ்வு இந்த தக்குவா போற ரம்ஜான்ல தான் வரும் நமக்கு எழுதின ரம்ஜானுக்கு அப்புறம் காணப்படுவாரு இது ரம்ஜான் தக்குவா அதனால அலமதுல்லா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் இதை இப்படி வழி தவறி போற பெண்களுக்கு நம்ம ஒரு அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆம்பூர்ல ஒரு நிஸ்வான் மதரசாவே ஆரம்பிச்சு அலமதுல சிறப்பாக நடந்துட்டு இருக்கு வருஷம் முறை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் சும்மா ரமதான்ல வர்ற பெண்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் பயணம் பண்ணணும்லாம் மாறிடாது இது முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு பெண்கள் காஃபிர்களால் ஈர்க்கப்பட்டு காஃபிர்களால் கவரப்பட்டு காஃபிர்களோடு ஓடி போறாங்கன்றக்க அதுக்கு முழுக்க காரணம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் எந்த பிள்ளையை ஆரம்பத்திலேயே தக்வாவோட தர்பியத்தோட இறையச்சத்தோட வளர்க்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் சுத்தி காஃபி ரெண்டு வழி கெடுத்தாலும் அந்த பிள்ளை ஒத்தையரனு சமாளிக்கும் ஒத்தையரனு சமாளிக்கும் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு இறையச்சத்தையும் தக்வாவையும் ஊட்டி வளர்க்கலடா சகோதரர்களே நீங்க 5 வயசுல அடிக்கடி சொல்றது 5 வயசுல பிள்ளைங்களுக்கு ஹயாவை எடுத்துட்டீங்கன்னா அவர் 18 வயசுல அவளுக்கு கோணியால புர்கா தச்சு போட்டாலும் அவ கண்ணை முடிக்கிட்டு காதை முடிக்கிட்டு கையை முடிக்கிட்டு முகத்தை முடிக்கிட்டு காஃபியோட உட்காந்துட்டு போவா உள்ளத்துல ஹயா இருக்காது அந்த ஹயாவை எடுத்தது யாரு பெத்த தாய் ஏன் 5 வயசுல வளர வேண்டிய ஹயா ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்ல 5 வயசு 6 வயசுல ஹயா வளர்க்க செஞ்சிருவான் அந்த 5 வயசுல வளர வேண்டிய ஹயாவை தாய் என்ன பண்றா துணி கடைக்கு போகும்போது அந்த சினிமால அவ ஆடுவா பாருங்க அந்த மாதிரி டிரெஸ் போடு என் பிள்ளைக்கு இந்த சினிமால இவ ஆடுவா பாருங்க அந்த மாதிரி டிரெஸ் போடு முன்னாடி ஜன்னல் வச்சு பின்னாடி ஏசி வச்சு குழந்தைக்கு டிரெஸ் இப்படி ஆபாசமான உடையை சின்ன வயசுலவே அந்த குழந்தை கூட்டிட்டு அவர் 18 வயசு ஆன பிறகு அவளுக்கு கோணியால புர்கா தச்சு போட்டாலும் உள்ளத்துல ஹயா இருக்காது வெக்கா இருக்காது இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறங்க இது இன்னைக்கு நாம பெற்றோர்கள் அதை தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் என் பொண்ணு அங்க ஓடி போயிட்டா அங்க ஓடி போயிட்டா நான் சொல்லுவேன் ஒரு பெண் வழிகட்டு போகிறாள் என்றால் காஃபிரோட விபச்சாரத்துக்கு போறான்னு சொன்னா அதற்கு காரணம் அவருடைய தாய் முதல்ல அதனால தாய் சீர்திருந்துட்டா பிள்ளைகளாம் சீர்திருந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தாயின் மடிதான் குழந்தையோட முதல் மதரசா அந்த தாயுடைய மடியில் எக்கச்சக்கமான வரலாறுல பார்க்கலாம் நல்லூர்ல வரலாறு ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி ஹாரூன் ரஷீத் சார் ஜுனைத் பகதாதி மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய ஆட்சியில அவருடைய மகன் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறாரு அவங்களுக்கு தகவல் வருது ஜிஹாதுல புறமுது காட்டி ஓடி வர்றாரு மகன் அப்படின்னு சொல்லி இளவரசர் புதம் புறமுது காட்டி ஓடி வர்றாருன்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் கடுமையான கோபம் ஏன் மகன் அல்லாஹ்வுடைய பாதையில புறமுது காட்டி ஓடி வர்றதா ஏன்னா எவ்வளவு பெரிய பாவம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போர்ல புறமுது காட்டுற பெரிய பாவம் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இப்படி தகவல் வருது ஆனா அவங்க மனைவி மன்னர் ஹாரூன் ரஷீத் மனைவி அந்த அம்மா மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல சான்ஸே இல்லையே பிள்ளை அப்படிலாம் வரமாட்டான் பொதுவா பிள்ளைங்க தாய்மார் பிள்ளைய வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி விட்டு கொடுக்கல மன்னர் ஹாரூன் ரஷீத் இன்னும் கோபம் வச்சுட்டான் மனைவி மேல என்ன நீ இப்படி சொல்ற
புறமுதுகாட்டி ஓடி வரான் தகவல் இல்ல, என் புள்ள அப்படி வரமாட்டான், வாய்ப்பே இல்ல, வர்ற தகவல் தப்பான தகவல். கடைசியில் தகவல் வந்துச்சு, மன்னர் எதிரிகளை விரட்டி விட்டு வெற்றியோட திரும்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் மனைவிட்டு கேட்கற, நீ எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னேன்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் என் பிள்ளை பச்சை குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு முறை கூட அந்த குழந்தைக்கு ஒது இல்லாமல் பால் கொடுத்ததில்ல, ஒது இல்லாம பால் கொடுத்ததில்ல, ஒதுவோட பிஸ்மில்லா சொல்லி பால் கொடுத்த அந்த குழந்தை அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை பண்ணுவானா? இதெல்லாம் வாழ்க்கையில் யதார்த்தமா நடக்கிற சகோதரர்களே. ஒரு தாய், ஆனா இன்னைக்கு தாய் என்ன பண்றா, சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே தாளாட்டுறா, சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே தாளாட்டுறா. அந்த காலத்துல தாய் தாளாட்டும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் இது சொல்லி தாளாட்டுவாங்க. அந்த காலத்துல இன்னைக்கு பாட்டு பாடி தாளாட்டுறா. அந்த தாளாட்ட கேட்ட உடனே குழந்தை அழுகிற குழந்தை டக்குன்னு நிறுத்திடுது. அது என்ன நினைக்குது, நான் தாய் நினைக்கிறா நம்ம குழந்தை அழுகிற குழந்தை தாளாட்டுனா குழந்தை நிறுத்தி நினைக்குது. குழந்தை நினைக்குது நான் பாவம், நம்ம அழுகிறப்ப தாயும் அழுகுறா, பேச ஆயிடலாம் அமைதியாயிடுது. அது பாடுறத பார்த்து தாய் அழுகுறான்னு நினைச்சுக்கிறது, சரி நம்ம அழுகுற தாயும் அழுகு அதையும் அழுகு வைப்பான அழுகி நிறுத்திலாம் நிறுத்திடுது. அதனால சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு அற்புதமான கலை, ஒரு மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை நான் முறையாக நிறைவேற்றுவோமேனால் இன்ஷால்லா வருங்கால சந்ததியாவது ஒழுங்கா இருக்கும். இன்னைக்கு முந்தைய சந்ததி குழந்தை வளர்ப்பிலே கோட்டை விட்டதுனாலதான் இன்னைக்கு காஃபிகளோட ஓடிப்பட கலாச்சாரம் மிகச்சிருக்குது. இன்னைக்கு எனக்கு திருமணம் நிச்சயமாக உள்ளது, எனது மாமனார் வீட்டில் நிலத்தை விட்டுத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றும், அதனால் ஆனால் திருமணத்தின் காரணமாக நிலத்தை விற்கும் பொழுது 400,000 பெருமானம் உள்ள நிலம் ஒன்றே காலத்துக்கு தான் போகிறார்கள், சிறிது காலம் தள்ளி போடுகையில் என்ன கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காரு, இல்லை என்றால் 100,000 கொடுத்து நிலத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள், திருமணத்தை சுருக்கமாக வைத்துக் கொண்டு விடுகிறேன் என்று கூறுகிறார்கள். எனக்கு தங்கள் ஆலோசனை தேவை, நான் வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற கொள்கை உடையவன், கொள்கிறதா பத்தாது செயல்படுத்தி காட்டணும். ஏன் கல்யாணத்தை 100,000 ரூபாய் செலவு, நீ ஒண்ணுமே இல்லைங்க மக்காப்பள்ளி கூட்டுவாங்க, நீங்க அஜர்த்து இருக்காரு இந்த மாதிரி எளிமையா நிக்காவ நடத்துறதுக்குண்டே, அவர் நிக்காவ அதி வைப்பாரு தாராளமா கூட்டுமா, நான் வலிமா போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுங்க. மாமனாருக்கு எந்த செலவு கொடுக்காதீங்க, மாமனாரை வச்சு அவர் என்னைக்கு விற்கிறார், அப்ப 4 லட்சம் 5 லட்சம் விற்று இடத்த, நீங்க இடத்த விற்கிறது நீங்க ஒத்துழைக்காதீங்க, நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, பட்டுப்படாம அப்படி அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது, நான் முடியவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, அல்லாஹ் இன்ஷா உங்க வாழ்க்கையில பரக்கத்தை கொடுப்பான். எனது முஸ்லீம் நண்பர் கூறினார், அல்லாஹ் மனிதர்களுக்காக இந்த உலகத்தை படைத்தான், ஆனால் அதை வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். எனது கேள்வி என்னென்றால், அதிகமான பாவங்கள் செய்து அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்டவருக்கு அல்லாஹ் மறுமையில் எத்தகைய கூலியை கொடுப்பான், மற்றும் அல்லாஹ்வின் அச்சத்தோடு எந்த பாவம் செய்யாமல் மன்னிப்பவருக்கு எத்தகைய கூலி தருவான் என்று விளக்கவும். அதிகமான பாவங்களை செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சுட்டான்டா அவருக்கு என்ன கூலி, ஒண்ணுமே பாவமே செய்யாம அவர் போனார்னாக்க அவருக்கு என்ன கூலி கேட்கிறான். நான் கேட்கிறேன், அதிகமான பாவத்தை செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிப்பான் எழுதியா கொடுத்துருக்கான் உங்களுக்கு, அதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான், நல்ல பாவம் செய்ய, நல்ல பூந்து விளையாடு, என்ஜாய் பண்ணு, அனுபவி ராஜா அனுபவி அனுபவிச்சுட்டு அப்புறம் அல்லாட வேண்டாம், அல்லாஹ் சாட்டி எடுத்து அடிச்சாண்டாக்கா. இது இவங்களா கற்பனை, உலகத்தில் எல்லாம் நமக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான். இது எப்படின்னா அரபுகளுடைய சிந்தனை, அரபுக்காரங்க பெருமாள் அரபுகாரன் இப்படிதான், எல்லா பாவம் பண்ணிக்க அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மன்னிக்கிறவன். இது அல்லாமல் திமுரு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாளை கியாமத்து நாள் அல்லாஹ் அறிவிக்கிறான், எப்படி ஒரே ஒருத்தருடைய பாவங்களை, ஒரே ஒருத்தருடைய பாவங்களை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு வரும் அந்த கோடானு கோடிக்கணக்கான மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன், அத்தனை பேர் சொர்க்கவாதிகள், ஒரே ஒருத்தர் தான் நரகவாதி என்று அல்லாஹ் அறிவிப்பானேனால் அந்த ஒரு நரகவாதி நானாக இருப்பேன் என்று அச்சப்படுவேன். ஒரே ஒருத்தனை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன், எல்லா நரகவாதிகள் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சானா அந்த சொர்க்கத்துக்கு போற ஒரு சொர்க்கவாதி நானாக இருப்பேனே என்று நம்பிக்கையோடு இருப்பேன். இதுதான் ஈமான். ஒரே அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பானா திமிர்ல கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த மாதிரி வாதங்கள் ஏற்படாது. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பவருக்கு அல்லாட்ட மிகப்பெரிய கூலி உண்டு. இப்படி கதை கதையா எழுதுனா எப்படிங்க படிக்கிறது, நானே ஒவ்வொரு கேள்வி இப்படி ரெண்டு பக்கத்துக்கு எழுதினீங்கடா. புகாரில துணை கலிபா உமர் ரலியல்லாஹு குழப்பம் என்னும் ஃபித்னாவை பற்றி ஹுதைபா கேட்டார்கள், ஹுதைபா ரலியல்லாஹு சோதனை எனும் ஃபித்னாவை பற்றி கூறினார்கள், பின் உமர் ரலியல்லாஹு குழப்பத்தை பற்றி கேட்டார்கள், உங்களுக்கும் அதற்கும் இடையே மூடப்பட்ட கதை, இந்த ஹதீஸ் புல்லா எழுதுகிறார், எழுதி என்ன எழுதுறாரு இது என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நான் பாத்துருன்னு சொல்றேன், நான் ஒரு சேடனா ஒரு புகாரில் உள்ள அதிசய அந்த அதிசய எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் எனக்கு அதன் விளக்கம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்தா சொல்ல முடியும். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கும் மாணவன், நான் ஒரு ஆடிட்டரிடம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆடிட்டர் அவருடைய கிளையண்ட்டுக்கு வட்டி கணக்கை பார்க்கிறார், ஆனால் நானும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளும் நிலைமை உள்ளது, இது தவறா? முதல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறதே தவறு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறதே தவறு. ஏன்னா என்கிட்ட வர்ற மாணவர்கள் அட்வைஸ் பண்ண சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்காது, ஏன்னா இன்னைக்கு வட்டி இல்லாம கணக்கு எழுதவே முடியாது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னாக்கா. நீ நல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கணும்னு சொன்னாக்கா, நல்ல சம்பாதிக்கணும்னு சொன்னா எந்த கம்பெனிலையும் வட்டி வட்டி இருக்குதுன்னு எல்லா கம்பெனி வட்டி கணக்கு எழுதித்தான் பாருங்க. நீங்க ஒரு அக்கௌண்டா ஆடிட்டர் வேலை செய்யும் போதே வட்டி கணக்கு எழுத வேண்டியிருக்குதுன்னா நீங்களே ஆடிட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா எழுத முடியும், எழுதித்தான் ஆகணும். இல்ல சார், நான் வந்து வட்டி கணக்கு எழுத மாட்டேன், நான் வெறும் நியாயமான ஆடிட்டரா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதியா இருந்து தக்குவா ஈமான் இருந்தா
நீங்க சிஏக்கு படிக்கலாமே தவிர இல்லைன்னு சொன்னா உலகத்துல அதெல்லாம் முடியுமா ஹசரத் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்தா தயவு செஞ்சு நீங்க சாட்டர் கூட படிக்காதீங்க. இதான் என்னுடைய அட்வைஸ். அதனால நான் ஆடிட்டர் வேலை செய்யறவர் வட்டி கணக்கு எழுதுறாரு. பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, லான் அல்லாஹு ஆக்கில் அரிபாஹு மூக்கிலஹோ ஒ காத்திபஹி ஒ ஷாஹிதஹோ. வட்டியை உண்ணுபவன், வன்னியை வட்டியை ஊட்டுபவன், கணக்கு எழுதுபவன், சாட்சி எழுத்து போடுறேன், அத்தனை பேரும் அல்லாஹ் லானத்துக்குரியவர்கள். அதனால வட்டி கணக்கு எழுது எந்த ரூபத்தில் அனுமதி கிடையாது. கசர் எத்தனை நாள் வரை தொழலாம், இதன் வழிமுறைகள் என்ன? கசருங்கிறது பிரயாண தொழுகை, நாலு ரக்கா தொழுகை, ரெண்டு ரக்காத்த தொழுகிறது. இது வந்து நீங்க பிரயாணம் பண்ற தூரம் 100 கிலோமீட்டர் அதிகமா இருந்து நீங்க எந்த ஊர்ல போய் தங்குறீங்களோ அதிகபட்சம் 4 நாள் தங்குனீங்கன்னா 4 நாள் வரைக்கும் கசர் செய்யலாம். 4 நாள் விட அதிகமா தங்குற நியத்து இருந்தா கசர் செய்யக்கூடாது. பிரயாணத்தை உதாரணமா விளங்குற மாதிரி சொல்றதா, நான் இங்கிருந்து மதுரைக்கு போறேன். மதுரைக்கு போகும்போது போற பாதை சென்னை டு மதுரை, இந்த டிராவல் டைம்ல நான் கசர் செய்யலாமா? தொழு நேரம் வந்துட்டா 4 ரகாத்துல 2 ரகாத்தான் கசர் செய்யலாம். ஜம்மு செய்யலாம், லோகரே அசர் சேர்த்து மகரிபீஷா ஜம்மு செய்யலாம். மதுரைக்கு போயிட்டேன், மதுரைக்கு போனப்புறம் கசர் செய்யலாமா? கசர் செய்யலாம். எப்போ நீ அதிகபட்சம் 4 நாள் தங்குற நியத்து இருந்தா, இல்ல எனக்கு 6 நாள் எல்லாரும் தங்குற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா கசர் செய்யக்கூடாது. இல்ல எனக்கு முடிவே இல்ல, அங்க போய் போறேன், ஒரு வேலையா போறேன், எப்ப முடியுதோ அப்பதான் வருவேன் அப்படின்னு சொன்னா, வேலை முடியல இழுக்குதுனா எத்தனை வருஷம் இழுத்தாலும் நீ என்ன பண்ணலாம், கசர் செய்யலாம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அவாய்ட் மாஸ்டர்பேஷன், பிளீஸ் சோ பிளீஸ் லெட் அஸ் நோ த சின் ஃபார் திஸ் ஆக்ட் சோ தட் அட்லீஸ்ட் வி வுட் அவாய்ட் இன் ஃபியர். பெரிய ஹராமுங்க அது, அந்த ஹராம் அல்லாவால் தடை செய்யப்பட்ட பாவன் உள்ளத்துல பயம் இருந்தாலே போதும். மாஸ்டர்பேஷன் பத்தி கேட்கிறாரு, சுய இன்பத்தை பத்தி, இது ஹராம், அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், இது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல இருந்தாலே போதும். குறிப்பா இந்த மாதிரி பாவத்துல மாட்டிக்கிட்ட இளைஞர்கள் முடிஞ்ச வரைக்கும் தனிமையை தவிர்க்க. இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது உடனே யாராவது நண்பர்களோடவே அல்லது மற்றவங்களோடவே இருக்கிற மாதிரி சொல்லிக்க உண்டாக்கிங்க, நீங்க தனிமையை தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி டாய்லெட்டுக்குள்ள போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த, அல்லாஹுமே இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித், யா அல்லாஹ் கெட்ட ஷைத்தானோட தீங்கி விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போங்க, துவா ஓதிட்டு போங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். லைலத்துல் கத்ர் அன்று வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏங்க இப்படி தயவுசெய்து கதை பக்கம் பக்கமா எழுதின எனக்கு அர்த்தம், கேள்வி மட்டும் கேளுங்க, இந்த மாதிரி பக்கம் பக்கமா எதனா படிக்க மாட்டேங்க, படிக்க டைம் கிடையாது, ஒரு கேள்வியில கேள்வி மட்டும் கேளுங்க. இங்க பாருங்க, இதுவும் அப்படிதான், இவ்வளவு பெரிய பக்கம் அஜ்மல் பெர்ஃபியூம்ஸ் விளம்பர பேப்பர் எழுதியிருக்காரு. நபி ஸல்லல்லாஹு தடுத்த ஒன்றை மக்களுக்கு பாதுகாத்து செல்வது பாவம் இல்லை, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னவா? பில்லி சுனியம் இருப்பது உண்மை என்றாலும், அதனால் ஒரு தாக்கம் உண்டு என்பது உண்மை என்றாலும், அதனை செய்வது கூடாது, அது ஒரு பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு தடுத்திருக்கும் போது போச்சு வந்துட்டாரு. சகோதரர் பிஜே அவர்கள் அவற்றை செய்து காட்டுமாறு பகிரங்க அறிவுறுத்தியிருப்பது, காபிர்களை பார்த்தால் அது மூமின்களை பார்த்தா, அப்படி மூமின்களை பார்த்து அவர் கூறியிருந்தால் அதை எப்படி செய்து காட்ட முடியும், அவர்கிட்ட கேட்கொண்டு கேள்விங்க இது என்று வந்து கேட்டீங்கன்னா சவால் விடுறாரு. அவர்கிட்ட பணம் நிறைய இருக்க பொழுது 50 லட்சம் தரம், 1 கோடி தரங்கிறாரு, அது அவர்கிட்ட போய் கேட்க கேள்வி. 11 வயது உள்ள பெண் வயதுக்கு வந்தால் நோஸ் பீஸ் அணிய வேண்டுமா? எத்தனை வயசா இருந்தாலும் சரிங்க, பெண் பருவம் அடைந்து விட்டாலே அவள் தன்னுடைய அழகையும் முகத்தையும் மறைச்சாக வேண்டும். ஜும்மா தொழுகையில் அஜரத் குத்துபா ஓதும் பொழுது முன் சுன தொழலாமா? குத்துபாவது போது எந்த தொழிலையும் தொழக்கூடாது, எந்த பேச்சும் பேசக்கூடாது, குத்துபாவது போது குத்துபா மட்டும் தான் காதாலத்து கேட்கணும். என் நண்பர் கூறுகிறார், தராவி தொழுகை முக்கியத்துவம் உயர்ந்ததில்லை, விளக்கம் தருக. அது நம்பர் நண்பர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா ஷைத்தான் உள்ளத்துல சோம்பேறித்தனத்தை போடுவான். தராவி தொழுதா 20 ரக்காத்து, முட்டு வலிக்கும், முதுகு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், இதெல்லாம் எது தொழுதுகிட்டு அதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு ஷைத்தான் சொல்லுவான். உங்க நண்பர் ரூபத்தில் ஷைத்தான் வந்து ஒன்று சொல்லியிருப்பான். ஆனா ரசூலா சொல்றாங்க, ரமதானுடைய இரவுகளிலே யார் அதிகமாக நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க. ரசூலா பேச்சை கேட்கறதா ஷைத்தானுடைய பேச்சை கேட்கறதா நீ முடிவு பண்ணிக்க. சில அத்தையாத்தில் விரலை நீட்டி வைக்கிறார்கள், சில ஆட்டி வைக்கிறார்கள், இதற்கு என்ன விளக்கம்? நீட்டு கொண்டு ஆட்டுற போய் கேளுங்க, பல தடவை இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சுங்க, திரும்ப உங்களுக்கு அதாவது சொல்லி சொல்லி எனக்கு நாக்கு தேஞ்சு போச்சு, கேட்டுக்கிட்டு உங்களுக்கு காது புளிச்சு போச்சு, மறுபடியும் விரல ஆட்டலாமா, விரல் நீட்டலாமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் தர்மம் செய்யும் தீனாருக்கு அத்தர் தடை கொடுத்தார் என்று கூறினீர்கள், அதுபோல் நாமும் தர்மம் செய்யும் பணத்துக்கு அத்தர் தடை கொடுக்கலாம். தாராளம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஏன்னா அது அல்லாவுடைய ஹசானாக்கு போறது, தாராளமா செய்யுங்க. மனைவியை அடிக்கும் கணவன், அதாவது அதுக்கு என்ன அர்த்தம், நல்ல உயர்ந்த பொருள்களை கொடுக்கணும் அர்த்தம். நீங்க செல்லாத 1 ரூபாய் எடுத்து அதுல அத்தர் தடை கொடுத்தீங்கன்னா, செல்லாத 1 ரூபாய் கிழிஞ்சு போனோட்டு அதை எடுத்து அத்தர் தடை கொடுத்தா அதுல பிரயோஜனம்? நல்ல உயர்ந்த பொருட்கள் கொடுத்துடும், மக்களுக்கு பயன் தர மாதிரி பொருட்கள் கொடுக்கணும் அர்த்தம். அதுக்கு மனைவியை அடிக்கும் கணவன் மரலாங்க. அஸ்ஸாமுக்காண்டி இந்த துணி கலெக்ஷன் பண்ண பாருங்க, அஸ்ஸாமுக்காண்டி துணி கலெக்ஷன் பண்ண அப்ப நிறைய மக்கள் அப்படி பண்ணிருந்தாங்க, எப்படி நல்லா துவைச்சு அயர்ன் பண்ணி நல்லா அத்தர் போட்டு அனுப்பியிருந்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த மக்கள் விரும்பி கொடுத்தாங்க, அதை கொடுக்கணும், சந்தோஷம் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா துவைச்சு வச்சு அழகான துணி நல்ல பக்காவை அயர்ன் பண்ணி. இன்னும் சில பேர் வீட்டில் இருக்கிற பழைய செருப்பு, பிஞ்சு போன செருப்பு, இது ஒரு கவர்ல போட்டு, தர்ம சிந்தனை பாத்தீங்களா, பழைய துணி, இத்துப்பான துணி,
பிஞ்சு போன செருப்பு இதெல்லாம் கவர்ல போட்டு ஒரு மூட்டையா கொண்டு வந்து பேனாங்க முடிஞ்சு போச்சு சொன்னா அதுக்கு போட்டு போயிட்டாங்க ஓம்பாடு இந்த துணிப்பாடு போ அப்படின்னு சொல்லி. இப்படிதான் மக்கள் இருக்கு செய்யறாங்க. மனைவியை அடிக்கும் கணவன்மார்களை நீங்கள் திட்டுகிறீர்கள், ஆனால் கணவனை போட்டு அடிக்கும் மனைவிமார்களை போட்டு நியாயமான கேள்வியா? அது செல்லத்தில் அடிப்பாங்களா? செல்லத்தில் அடிப்பாங்களா இருக்கும். நீங்க அதை போய் தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அது பனை கணவனை போட்டு அடிக்குமா? சாதாரண அடிக்கும் இல்ல, போட்டு அடிக்கும். அதாவது ஒன்னு செல்லத்தில் அன்புல அடிப்பாங்க, அல்லது நீங்க அவங்கள அடிக்க விட்டு பழகிட்டீங்க, அவங்கள அடிக்க விட்டு அடி வாங்கி பழகிட்டீங்க, அவ்வளவுதான் அவங்க தலைநப்பி நசீப் அவ்வளவுதான். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சாங்களாம். ஆமா, அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அக்கா தங்கச்ச, அண்ணன் வந்து அக்காவை கல்யாணம் பண்ணிருக்காரு, தம்பி வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்ப வர்றாங்க. பார்த்தா அண்ணன் மனைவி அண்ணனுக்கு அப்படி பயந்து பணிவிட செய்யறா, அப்படி நிக்கிறா, அப்படி பயந்து நடக்கிறா. தம்பி மனைவி பார்த்தா இந்த மாதிரி கேசா இருப்பா படுத்துருது. அப்ப தம்பிக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிது, அக்கா வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணோம், உங்க மனைவி மட்டும் உங்க மேல அவ்வளோ பயமா இருக்கா, பக்தியா இருக்கா, அன்பா இருக்கா, முகபத்தா இருக்கிறானே, என் மனைவி என இப்படி போட்டு என்ன போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறா அப்படின்ற உடனே அண்ணன் சொன்னார், அதுவா தம்பி, நாங்க கல்யாணம் முடிஞ்ச முதல் நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பால் வச்சு தான் குடிக்கிறதுக்கு, அந்த பாலை குடிக்கிறது ஒரு பூனை வந்துச்சு, பூனையை விட்டேன் ஒரு அடி, அங்கனே ஒரு சிறந்து போச்சு, அதை பார்த்து பயந்தவதான் இன்னைக்கு ஒரு நடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. உடனே இது இவ்வளவுதான பிரச்சனையா என்ன சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி இவரு என்ன பண்றாரு, ஒரு பால் செம்புல பாலை வச்சு பூனையை வர வச்சிருக்கிறாரு. பூனை யார் பூனை? ஒய்ஃப் வளர்க்கிற பூனை, அன்பா வளர்க்கிற பூனை. அந்த பூனை வந்திருக்குது, அண்ணன் சொன்னது ஞாபகம் வந்து ஓங்கி அடிச்சாரா, அந்த அடி ஒரு திரும்ப விழுந்துதான். அப்ப அண்ணன் கடை என்னென்ன, நீ அடிச்ச நானும் அடிச்ச, திரும்ப தம்பி இப்ப அடிச்சு பிரயோஜனம் இல்லப்பா, அன்னைக்கே அடிச்சிருக்கணும் தரான். அந்த மாதிரி இது அன்னைக்கே நீங்க அடிக்க விட்டீங்க, அவ்வளவுதான் நசீவு, தலை நசீவு. அதுக்கு நான் என்ன எந்த விளக்கு என்ன பண்ண முடியுது? நீங்க எதுவும் கூறவில்லையா? நான் எதுவும் சொல்லலையா? அது ஆதங்கம். நம்ம இந்தியாவில் இது நிறைய நடக்குதுங்க. இது விளையாட்டுல பாவம் அவரு பாதிக்கப்பட்டு எழுதியிருக்கிறாரு. நம்ம ஷரியத் கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அசுரத்தை போட்டு அடிக்கிறோம் அசுரத்தவோ அப்படின்றாங்க. அது பாவா பார்த்தா அப்பாவே நிக்கும், இதுவா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்பாவே என்ன பண்றது, இவரு அடி அடி வாங்கி பழகிட்டாரு. முதல்ல நம் இந்தியாவில் ஆட்சியே சரியில்லை, தமிழகத்தில் லேடியும் டெல்லியில் கேடியும் என்ன எழுதியிருக்காரு, எதுவும் செய்வார்கள் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு, அதனால இந்த நாட்டை விட்டு வெளியே செல்லாம நினைக்கிறேன், எந்த நாட்டுக்கு போகலாம் நீங்கள் சொல்லுங்கள், முடிந்தால் நீங்களும். அதாவது ஐஎஸ்ஐஎஸ் கூப்பிடுறாங்களா, போங்க அங்க போங்க, செவ்வாய்க்கிழமை முடிவு வெட்டலாமா, அதெல்லாம் வெட்டலாம், தப்பு இல்லைங்க. ஹவு டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி? ரசூல் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ருகள் மூலமா தான் மன உள்ளங்கள் சாந்தி அடைங்கிறான். மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ஒரே வழி அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர், நீங்க யோகா செய்யுங்க, மாகா செய்யுங்க, மண்ணாங்கட்டி செய்யுங்க, அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. தனிமையில் உட்காந்து அல்லாஹ் திக்ர செய்யுங்க, அல்லாஹ்வுடைய திக்ரில் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய துவா செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் நினைச்சு அல்லாஹ்ட்ட அழுங்க, உங்களுடைய மன அழுத்தம் தானா குறையும், மன அழுத்தம் தானா குறையும். ஆகவே மன அழுத்தம் குறையிறதுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கும் ஒரே வழி அல்லாஹ்வுடைய திக்ர தான். இன்னால் இல்லாஹ் என்ற துவா பிற மதத்தார் இறந்தாலும் ஓதலாமா? முதல்ல இன்னால் இல்லாஹ் இன்னா இலைஹி ராஜிஊன் மௌத்துக்கு மட்டும் ஓதுறதுங்க, முதல்ல என்னத்தை மாத்துங்க, தப்பு அது. இதா அசாபத்துக்கும் முசீபத்தும் காலு இன்னால் இல்லாஹ் இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் குர்ஆன் சொன்னா எந்த முசீபத் வந்தாலும் சரி இன்னால் இல்லாஹ் ஓதுவாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி. உங்களுடைய முஸ்லீம் அல்லாத நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாரு, நீங்க இன்னால் இல்லாஹ் ஓதலாம், தாராளம் ஓதலாம், அது உங்களுக்கு முசீபத்தா இருந்தா, அது ஒரு கஷ்டம் வந்து தாராளம் ஓதலாம், தப்பு கிடையாது. அதனால வந்து இன்னால் இல்லாஹ் மௌத்துக்கு தான் ஓதணும், மத்த ஓதக்கூடாது. நண்பர் ஒருத்தர் அப்படிதான், ஒரு முறை ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு, ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்க. அப்போ அவட்ட சலான்னு சொல்லிட்டு, பா எங்க போய் உங்க அத்தா ஒரு நாள் காணும், ஆலையே காணும் அப்படின்னு. அப்போ நானும் ஒரு நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னொருத்தர் வந்தாரு, வரும்போது எங்க உங்க அத்தா கொஞ்ச நாள் தான், தெரியாது சார், எங்க அத்தா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, இன்னால் இல்லா இன்னா இளையராஜு எப்பங்க அப்படின்ட்டேன். அப்படியே காசு சொல்லிட்டு போயிட்டாரு. போன இவர் சொல்றாரு, ஏன் சார் ஹாஸ்பிட்டல் தானே அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க அட்வான்ஸ் தான் இன்னால் இல்லா ஓதுறீங்க, அப்ப இன்னால் இல்லாண்டாலே மௌத்துக்கு தான், இப்பதான் ஆஸ்பத்திரி போயிருக்காரு, மௌத்து வரட்டும் அப்புறம் இன்னால ஓதிக்கலாம், அப்படியே இல்ல. எந்த துக்கமான செய்தியோ, அதிர்ச்சியான செய்தியோ, முசிபத்தான செய்தி எதுவா இருந்தாலும் சரி நல்ல தாராளமா ஓதலாம். ஹஜ்ஜுக்கு எவ்வாறு ஆயத்தம் அடைவது? ஹஜ்ஜுக்கு முதல்ல முதல்ல அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு காரணத்திற்காகவும் முஸ்லீமுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற அனுமதி இல்லை என்றும், அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற காஃபிர் எனவும், காஃபிரை அழிக்கணும் என்றும் அல்லாஹ்வே எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான் என்று ஐஎஸ்ஐஎஸ்ஐ டீம் வெளியாக்கிய ஒரு ஆடியோ டேப்பில் இதை கேட்டேன். இது சரியா? மார்க்கம் என்ன கூறுகிறது?
அது என்ன டேப் கேட்டீங்களோ என்ன ஆடியோ கேட்டீங்களோ யாராவது பேசி என்ன மாஞ்சி பண்ணிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கணவன் மனைவிக்கிடையே ஒளிவு மறைவு இருக்கலாமா? மார்க்கம் என்ன கூறுகிறது? கணவன் மனைவிக்கு பத்தில பெரிய ஒளிவு மறைவுலாம் ஒன்றும் இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆ, எல்லா விஷயத்திலும் ரெண்டு பேரும் ஓப்பனாக இருக்கணும் அவசியமும் கிடையாது. கணவன் மனைவி பத்தி ஒளி ஒளி மறைவு மறைவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, இவரு கல்யாணத்துக்கு முன்னாடி அதை தப்பு செஞ்சிருப்பாரு, பொண்ணாடி நான் முதல்ல கல்யாணத்துக்கு தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆரம்பத்தில் பலாய ஆரம்பிச்சிருவோம். அல்ல, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் லவ் பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் மறந்து இவரை கல்யாணம் பண்ணிருக்கோம், முதல் நாடே உங்களுக்கு முதல்ல ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுங்க, நான் ஒருத்தர் லவ் பண்ணண்டா, முதல் நாளே சைத்தம் ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சதி கொண்ட வருது அந்த மாதிரி கேஸ். அதனால எல்லா விஷயத்தையும் கணவன் சொல்லி ஆகணும், எல்லா விஷயத்தையும் மனைவி சொல்லி ஆகணும் அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணிற்கு அன்னி ஆணுடன் தொடர்பு இருக்கு என்று அபாண்டமாக போய் சுமத்தினால் மார்க்கத்தில் என்ன தண்டனை? பெரிய பாவம் அவதூறு. அதை ரசூலாய் சொல்றாங்க, அழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அதுல ஒரு பாவம், ஒரு அப்பாவி பெண் மீது எந்த தவறும் செய்யாத ஒரு பெண் மீது அவதூறாக பாவத்தை சுமத்துறது மிகப்பெரிய பாவம். சபால் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய பாவங்கிறாங்க ரசூலாய் சல்லாஹ் சொல்லாம். இவ்வளவு கேள்வி, ஒரே ஆளு இவ்வளவு பெரிய கேள்வியில பேப்பர்ல எட்டு கேள்வி கேட்டிருக்காரு, ஏழு கேள்வி கேட்டிருக்காரு. நாளைக்கு பார்க்கலாம். என்ன இருக்குதா? ஆன்லைன் கேள்வி வந்திருக்கு. ஆன்லைன் அந்த கேள்வி, உதவு செய்த பிறகு நஜீசை மிதித்து விட்டால் உதவு முடியுமா? முடியாதுங்க. நஜீசை மீதிச்சிட்டோம்டாக்கா அந்த நஜீசை மட்டும் கழுவுனா போதும், உதவு முடியாது. என் கிறிஸ்தவ நண்பர், குரான் பைபிளில் இருந்து எடுக்கப்பட்டது, குரான் பைபிள் இருந்து எடுக்கப்பட்டது, அதனால தான் இரண்டுக்கும் ஒற்றுமைகள் உள்ளன, இதை நான் எப்படி அவருக்கு புரிய வைப்பது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது குரான் பைபிள் இருந்து இறக்கப்பட்டதுன்னா அவர் விளங்காம அவங்களுடைய பாதிரிமார்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஏதாவது கொஞ்சம் குரான் எழுதிட்டு குரான்ல இப்படி இருக்குதுங்க அப்படிங்கடா, அது குரான் நமக்கு அப்புறம் வந்ததுதாங்க, நம்ம இதுல இருந்து காப்பி அடிச்சு தான் குரான் எழுதுனாங்க அப்படிங்குவாங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்லுங்க, குரான் இல்ல, குரான்ல இருந்து பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டதான் குரான் அப்படின்னு சொன்னா, அப்ப குரான்ல உள்ளது நீங்க நம்புறீங்களா அப்படி கேளுங்க. பைபிள்ல இருந்து வந்தது தானே குரானு. அப்ப குரான்ல வந்து இயேசு அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்ல, அவர் இறைவனோட தூதர் தான் இருக்கு, அதை நம்புங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெத்தாங்க, கடவுளுடைய புள்ளலாம் இல்லங்கிறத நம்புங்க. அப்போ திருப்பி லாஜிக்கா கேளுங்க, குரான்ல பைபிள்ல இருந்து வந்ததான் குரான் அப்படின்னு சொன்னா, அப்ப குரான்ல உள்ளதான் பைபிள் உள்ளது, குரான்ல இருக்குது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லங்கணும், அதை நம்பணும். நீங்க நம்பிட்டு நீங்க முஸ்லீம் ஆட போறீங்க ஆட்டோமேட்டிக்கா. நாம் தமிழ்நாட்டில் எந்த விதமான தொழுகை நேர கணக்கீட்டு முறையை பின்பற்றலாம்? கீழ்காணும் தொழுகை கணக்கீட்டு முறையில் என்னுடைய ஆண்ட்ராய்டு போன் வருகிறது. முஸ்லீம் வேர்ல்டு லீக், யூனிவர்சிட்டி ஆஃப் இஸ்லாமிக் சயின்ஸ், கராச்சி, உமுல் குரா யூனிவர்சிட்டி, மக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்நாட்டில் எந்த விதமான தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றதுக்குன்னு தனி முறைலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரே முறை தான், ஒரே விதத்தான் ஃபாலோ பண்ணணும். தொழுகையுடைய முறை, தொழுகையுடைய டைம்களை நம்ம ஷரியத்து சட்டப்படி நம்ம நம்ம தொழுகை டைம்லாம் நமக்கு இருக்குது, அந்த டைம் ஃபாலோ பண்ணி போக வேண்டியது. இதில் மக்கா யூனிவர்சிட்டியை பார்க்கறதா, அல்லது உம்முல் குரா ஃபாலோ பண்ணுறதா, வேர்ல்டு லீக் ஃபாலோ பண்ணுறதா, இந்த குழப்பம்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஃபஸ்ருல் ரஹ்மான் என்பவர், ரீக்கி என்ற மருத்துவ முறை போனிலேயே நோயை குணப்படுத்துகிறார், இதை நம்பலாமா? நம்புங்க, காஃபிரா போயிடுவீங்க. ஃபஸ்ல் ரஹ்மான் ஒரு ஃப்ராட் ஒருத்தர் இருக்கிறான், இந்த இங்க சேந்தம்ல, சேந்தம்ல இருக்கிறான். அவன் வந்து முதல்ல அக்குபஞ்சர் கத்துக்கிட்டு அக்குபஞ்சர் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணான், அப்புறம் தொட்டால் சுகம் அப்படின்னா, அப்ப தொடாமலே சுகம் அப்படின்னா, அப்புறம் நோயாளி வந்து உட்காந்து என் கண்ணியை உத்து பார்த்துட்டு இருக்க குணமாயிடுவீங்க அப்படின்னா, அந்த ஷைத்தானுடைய வேலை என்னண்டாக்கா, குரானத்தை ஹதீஸ் பொய், சஹாபாக்கள் பொய், ரசூலுல்லாஹ் பொய், அதே மாதிரி இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் மாதிரி பெரிய பெரிய முஹத்தீஸ்கள் பொய், எல்லாமே பொய்னு சொல்ற ஒரு காஃபிர், அவன் இஸ்லாத்தில் வெளியேறி விட்ட காஃபிர். ஃபஸ்லுர் ரஹ்மான்ங்கிற தவிர எந்த பேருமே அவனுக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய அடையாளமே கிடையாது, அதை நம்புறா நீங்களும் காஃபிரா போயிடுவீங்க. ரெண்டாவது, இந்த ஃபஸ்லுர் ரஹ்மான் யாருன்னு சொன்னா, இவங்களுடைய அத்தா வந்து ஒரு பெரிய அட்வொகேட்டு, இவங்க அத்தா வந்து சுப்ரீம் கோர்ட் லாயரா இருந்த ஒரு பெரிய அட்வொகேட்டு, அந்த நல்ல மனுஷன். அவர் பெத்த பிள்ளைங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் டாக்டர் ஆகி கடைசியில் அவனுங்க இப்படி சமுதாயத்தை குழப்பி கடைசியில் நிறைய பேர் சாகடிச்சிருக்கானுங்க, நிறைய எக்கச்சக்கமான கேஸ் அவனுக்கு மேல இருக்குது. இந்த இங்க சேந்தம்ல இருக்கானுங்க ஃபஸ்ல் ரஹ்மான் சொல்லி. இவங்க ஒரு முறை இவட்ட ஒரு டிரைவரா வேலை செய்யற பையன், என்கிட்ட ஓதன பையன், என்னோட ஸ்டூடெண்ட் பையன், டிரைவரா இருந்தான். ஒரு முறை என்கிட்ட வந்து ஹசரத் ஃபஸ்ல் ரஹ்மான் உங்களை சந்திக்கணுங்கிறாரு, கூப்பிட்டு வரவா அப்படின்னா, சரி வர சொல்லுப்பா, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தாலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வர சொன்னேன். வந்தா ஒரு நாள் அசருக்கு பிறகு வந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு, பேசிட்டு போயிட்டாரு. போன பிறகு பாத்தீங்கன்னா, அடுத்த மாதம் அவருடைய அவர் அந்த புக்கு ஒன்று போடுறான், ஏதோ ஒரு அந்த புத்துக்கு பேர் பேர் ஞாபகம் இல்லை. அந்த புக்கில் முதல் பக்கத்தில் கவர் ஸ்டோரியே ரேப்பர்லேயே என்னன்னு சொன்னால், இமாம்கள் எல்லாம் ஷைத்தானின் அடிவருடுகளே, மக்கா பள்ளி இமாம் ஒப்புதல். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நானும் அவனும் சும்மா பேசிக்கிட்டு பாருங்க, அதில் திருச்சி இருச்சி கூட்டி குறைச்சி போட்டு கடைசியாக இப்படி பேசி கொண்டிருக்கையில், இமாம்கள் எல்லாம் அவர் ஷைத்தானின் அடிவர்கள் என்று அவர் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே. அப்ப நான் கூப்பிட்டுக்கிறேன், என்னப்பா இப்படி எழுதி நான் கிறுக்கு பைய, இவன் கேஸ் போடலாமா அப்படின்டா. அப்ப அவன் சொன்னா, அசரத் அவன் மேல ஏற்கனவே 200 கேஸ் இருக்குது, நீங்க போட 220 கேஸ், 200 கேஸ், இது 220 கேஸ் அப்படின்னா. சோ அந்த மாதிரி ஃப்ராட் இவன்,
இவனுடைய பேச்சே கேட்கிறதோ மதிக்கிறதோ நம்புறதோ பெரிய பாவம், குஃபர்ல கொண்டு விட்டுரும். பிறகு 27 நாள் தான் லைலத்துல் கத்ர் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் ஒருமே லைலத்துல் கத்ர் 27 எப்படி நினைத்தார்கள்? இந்த கேள்வியெல்லாம் தயவுசெய்து கீழே இருக்கிற ஆன்லைன்ல உள்ளவங்க இதை அனுப்பாதீங்க, இதெல்லாம் சும்மா பச்சைப்பிள்ளைத்தனமான கேள்வி. படிச்சு படிச்சு சொல்றேன், 27 மட்டும் லைலத்துல் கத்ர் இல்ல, அஞ்சு ராத்திரம் எழுத்துக்கணும் சொல்லி, இப்ப 27 எழுத்துக்கணும் சொன்னா மாறி மாறி வருதான், பல தடவை விளக்கம் சொல்லியாச்சு. இதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வது சுன்னத் என்ற ஒரு மொராக்கோ இளம் இமாம் கூறுகிறார், இது சரியா? சுன்னத்தெல்லாம் கிடையாது, அரபுகளுடைய கலாச்சாரம் ஆண்களுக்கு ஹத்னா பண்ற மாதிரி பெண்களுடைய ஹத்னா பண்ற பழக்கம் இருந்துச்சு. பட் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கவும் இல்லை, அது வந்து சுன்னத்தும் கிடையாது, அரபுகளில் இருந்த பழக்கம் அது. என் ஆபீஸில் ஜும்மா தொழுகைக்கு செல்ல வழி இல்லை, என் ஆபீஸ்ல லோஹர் தொழுகாம கூடாதுங்க, அந்த ஆபீஸோட வெளியே வந்துடணும், அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது, ஜும்மா தான் தொழுதாகணும்.